இதுல அப்படியே கொஸ்டின் கேட்கறத விட என்ன மாதிரிலாம் இருக்கும்னா, இதோட பேசிக் ஃபவுண்டேஷன் தெரிஞ்சாதான் உனக்கு பில்டிங் மெட்டீரியல்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் கேட்டால் ஆன்சர் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சாப்டர், சரியா? அப்பார்ட் ஃப்ரம் இந்த சாப்டருக்குள்ள இல்லாமையும் வந்து இது ரிலேட்டட், இந்த சாப்டருக்கு கீழே வரக்கூடிய கொஸ்டின்ஸ் நிறைய வந்திருக்கு. பட் இதை தெரிஞ்சிருந்தா தான் அந்த கொஸ்டின் அட்டன் பண்ண முடியும். அந்த மாதிரியான ஒரு சாப்டர். பில்டிங் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ண போறாங்கன்னு வச்சுக்கோ, இப்போ ஒரு புதுசா ஒரு வீடு கட்ட போறாங்க அப்படின்னா யூஸ்வலா வந்து அந்த காஸ்ட் வந்து ரெண்டு பார்ட்டா பிரிப்பாங்க. ஒன்னு வந்து பாத்தோம்னா மெட்டீரியல் காஸ்ட், இன்னொன்னு வந்து லேபர் காஸ்ட்னு பிரிப்பாங்க. மெட்டீரியல் காஸ்ட்னா என்னன்னா, நீ அந்த வீடு கட்டுறதுக்கு தேவையான ஜாமான்லாம் வாங்குறல்ல. உங்க வீட்டுக்கு இப்ப சமையல் பண்ண போறேன்னா, ஒரு ஹோட்டல்ல சமையல் பண்றாங்கன்னா சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாம் ஒரு காஸ்ட் இருக்கும். அது இல்லாம அந்த சமையல் பண்ற மாஸ்டருக்குன்னு தனியா ஒரு ஃபீஸ் இருக்கும். இது தந்தூரி போடுறவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கும், ரைஸ் பண்றவங்களுக்கு ஒரு சேலரி இருக்கும், அந்த மாதிரி இருக்கும் இல்லையா? அது மாதிரி ஒரு பில்டிங் கட்டுறதுலயும் வந்து பாத்தோம்னா மெட்டீரியல் தனி காஸ்ட், லேபர் வந்து தனி காஸ்ட், சரியா? ஒரு ஒருத்தவங்க ஒரு ஒரு டைப் ஆஃப் ஒர்க் தான் பார்ப்பாங்க. கொத்தனார் கொண்டு போயிட்டு நம்ம டைல்ஸ் வந்து போட வைக்க முடியாது. அவங்களே டைல்ஸ் போடுறவங்களை கூட்டி வந்துட்டு நம்ம வந்து வெல்டிங் வேலை பார்க்க வைக்க முடியாது. ஸோ ஒரு ஒரு மெட்டீரியலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு லேபர் இருப்பாங்க. ஸோ ஒரு பில்டிங் கட்டுறதுக்கு என்னெல்லாம் வந்து பேசிக்கா மெட்டீரியல்ஸ் வந்து என்னென்ன அதெல்லாம் தேவை அப்படின்றது தான் இந்த சாப்டர்ல பார்க்க போறோம். பில்டிங் மெட்டீரியல்ஸ்ன்றது வந்து பார்த்தோன்னா டைம் பீரியாடிக்கலா மாறிட்டே இருக்க ஒரு விஷயம். பட் இந்த ரொம்ப வருஷமா வந்து அந்த பில்டிங் மெட்டீரியல்ஸ் வந்து மாறாம சில மெட்டீரியல்ஸ்லாம் இருக்கு. எக்ஸாம்பிளுக்கு பிரிக்கு பார்த்தோன்னா உனக்கு இஜிப்சியன் சிவிலைசேஷன்ல இருந்து இன்னைக்கு தேதி வரைக்கும் செங்கல் வச்சுதான் நம்ம கட்டிட்டு இருக்கோம், சரியா? பட் ஆனா நிறைய மெட்டீரியல்ஸ் வந்து நீ வந்து முண்டுக்கு ஒரு 10 இயர்ஸ்க்கு ஒரு தடவை வந்து பார்த்தோன்னா நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் மெட்டீரியல் சேஞ்சஸில். ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின வீட்டுக்கும் இப்போ ப்ரெசண்டில் கட்டுற வீட்டுக்கும் வந்து பார்க்குறதுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்கும். எதனாலன்னா இன்றைக்கி லேட்டஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு நிறைய புதுசு புதுசானதெல்லாம் வந்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த மெட்டீரியல்ஸில் இருக்க பேசிக்கான மெட்டீரியல்ஸ் பற்றி ஃபஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ பில்டிங் கட்டணும்னா முதல்ல நமக்கு தேவைப்படுறது வந்து பார்த்தோன்னா, ஸோ இங்கே பாரு, பில்டிங் கட்டுறது இப்போ ஒரு ஒரு எல்லாமே ப்ராஜெக்டை வந்து ப்ராஜெக்டை கம்பேர் பண்ணியே நம்ம எல்லாத்தையும் படிக்கலாம், அப்போ தான் புரியும். இப்போ ஒரு வீடு கட்ட போகிறாங்கன்னு வச்சுக்கோவேன், அந்த வீடை வந்து ரெண்டு பார்ட்டாக பிரிக்கலாம். ஒரு ப்ராஜெக்ட் வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணுறது, ஒன்று வந்து பார்த்தோன்னா சிவில் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, சிவில் ஒர்க்கு. அதுக்கப்புறம் இருக்கிறது வந்து பார்த்தோன்னா ஃபினிஷர்ஸ், சரியா? இது ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் சொல்ல முடியுமா? சிவில்னா என்ன, ஃபினிஷர்ஸ் என்ன சார்? சிவில்னா ஸ்ட்ரக்சரல், அந்த மாதிரி காலம், பீம்ஸ், லோட், அந்த மாதிரி. என்ன பண்ணுவாங்க, பீம் காலம்லாம் டிசைன் பண்ணுவாங்க. ஒரு வீடை வந்து கட்டி ஃபவுண்டேஷன் போட்டு காலம்லாம் எழுப்பி பீம் போட்டு ஸ்லாப் போட்டு அப்புறம் வால் வந்து பிரிக் வச்சு ஃபுல்லா முடிச்சுட்டு ஒரு ஒரு ஃப்ரேம் வந்து கிரியேட் பண்ணுறது ஃபுல்லாக. ஒரு வீடை வந்து பண்ணுறதுக்கு மேக்ஸிமம் இந்த காங்கிரீட் போடுறவட்டோடனே வந்து பார்த்தோன்னா வீடு வந்து 50% முடிஞ்ச மாதிரி இருக்கும். ஏன்னா அதனால தான் வந்து பார்த்தோன்னா உனக்கு அப்போல்லாம் வந்து இந்த ஒர்க்கர்ஸ்க்கெலாம் வந்து பார்த்தோன்னா பிரியாணி எல்லாம் வந்து வாங்கி கொடுப்பாங்க. ஏன்னா வீடு வந்து கட்டுறதுல இந்த காங்கிரீட் போடுறது வந்து ஒரு பெரிய செலவு எடுத்துக்கும். ஸோ இந்த காங்கிரீட் முடிச்சிட்டாலே உனக்கு ஓரளவுக்கு ஒரு ஷெல்டர் கிடச்சிரும். அதாவது உனக்கு வாலும் இருக்கும், ரூஃபும் இருக்கும், என்ன டோர் இதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன், ஜன்னல் இதெல்லாம் வச்சிருக்க மாட்டேன், ஒரு ஷெல்டர் வந்து கிரியேட் பண்ணிடுவேன். இதை தான் வந்து சிவில் ஒர்க்னு சொல்லுவாங்க. இதை வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, சிவில் ஒர்க் முடிஞ்சதுக்கப்புறம் நம்ம என்னெல்லாம் பண்ணுவோம், பட்டி பார்ப்போம், பெயிண்ட் அடிப்போம், டோர் வந்து நமக்கு பிடிச்ச மெட்டீரியல்ஸில் சூஸ் பண்ணுவோம், டைல்ஸ் போடுவோம், அப்புறம் வயரிங்லாம் வந்து அப்புறம் தான் இழுப்போம். ஸோ இதெல்லாம் வந்து அதுக்கப்புறம் வரப்போகிற காஸ்ட்டு, சரியா? ஸோ இந்த சிவில் ஒர்க்குக்கு வந்து நிறைய மெட்டீரியல்ஸ் தேவைப்படாதுன்னு சொன்னேன். ஸோ என்னென்ன தேவைப்படும்னு பார்த்தோன்னா மெயினாக வந்து சாண்டு, சரியா? அப்புறம் வந்து பிரிக்கு, காலம் பாக்ஸ், மெட்டீரியல்ஸ். நான் மெட்டீரியல்ஸ் தான் கேட்குறேன். காலம் பாக்ஸ்லாம் வந்து பார்த்தோன்னா அது வந்து ஃப்ரேம் ஒர்க் கிரியேட் பண்ணுறது. மெட்டீரியல்ஸ்னா என்னன்னா அது அந்த பில்டிங்கில் இருக்க போகிற ஒரு விஷயம். காலம் பாக்ஸ் அதுலேயே இருக்குது, அதில் எடுத்துகிட்டு போயிடுவாங்களா அடுத்த பில்டிங்கு? சாண்டு, பிரிக்கு, சிமெண்ட்டு, அண்ட் தென் வாட்டரும் ஒரு மெட்டீரியல் தான். சிப்ஸா, கம்பி, ஸ்டீல், ஓகே. அப்புறம் கான்கிரீட், இதெல்லாம் சேர்ந்தது தான் கான்கிரீட். அக்ரிகேட்ஸ், ஜல்லியை வந்து அக்ரிகேட்ஸ்ன்னு சொல்லலாம், சரியா? அக்ரிகேட்ஸ்னா என்ன, மண்ணை விட கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கிறது வந்து அக்ரிகேட்ஸ்ன்னு சொல்லுவோம். அது ஜல்லி ஏதோ வேணா இருக்கலாம், சரியா? ஸோ அக்ரிகேட்ஸ். வேற என்ன மெட்டீரியல்ஸ் தேவைப்படும்? இந்த மெட்டீரியல்ஸ் இருந்தாலே போதும், உனக்கு இந்த சிவில் ஒர்க்கை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அதனால வந்து இந்த ஒர்க்கு வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் ஈஸியாகவே முடியும்.
இது ஆரம்பிக்கிறதும் தெரியாது முடிக்கிறதும் தெரியாது. ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம ப்ராப்பராக கால்குலேட் பண்ணி வாங்கணும்னு, ப்ராப்பராக ப்ராஜெக்ட் மொத்தமும் கால்குலேட் பண்ணியும் நம்ம வாங்கலாம். ஆனால் வந்து இது எப்படி கால்குலேட், இதை வந்து எப்படி பண்ணுவாங்கன்னா, ஒரு சாண்ட் அனுப்ப போகிறாங்கன்னா ஒரு லாரி தான் அனுப்புவாங்க, ஒரு லாரியில தான் அனுப்ப முடியும், ஒரு லாரியில இவ்வளோ தான் சாண்ட் இருக்கணும். நம்ம ப்ராஜெக்ட்டுக்கு வந்து ஒரு 10 லாரி 15 லாரி தேவைப்பட்டால் கூட நடுவில் உட்காந்து நம்ம இதெல்லாம் கால்குலேட் பண்ணிட்டு இருக்கணும்லாம் அவசியம் இல்லை. ஒரு தீந்து போச்சுன்னா ஒரு லாரி அனுப்புங்க, இன்னொரு லாரி அனுப்புங்க அப்படின்னு சொல்லி நம்ம பண்ணிடலாம். ஸோ இதனால இதில் ரொம்ப நான் கன்ஸ்ட்ரக்ஷன்லாம் பண்ணதுனால சொல்கிறேன், இது வந்து உனக்கு ரொம்ப ஈஸியாகவே முடிஞ்சிடும். நீ மேனேஜ்மெண்ட்டோட ப்ராசஸ் வந்து ரொம்ப கம்மி, லேபரையும் மேனேஜ் பண்ணுறது ரொம்ப ஈஸி, சரியா? ஸோ இந்த சிவில் ஒர்க் வரைக்கும் எந்த பிரச்சனையும் வராது, கிளைண்ட்டுக்கும் கிளைண்ட்டுக்கும் கான்ட்ராக்டருக்கும் இந்த பிரச்சனையே வராது. ஏன்னு பார்த்தோன்னா, வீடு ஆரம்பிக்கும் போது கிளைண்ட் கையில் வந்து காசு நிறையா இருக்கும், வீடு கட்ட போகிறாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நிறையா வச்சுட்டு தான் பண்ணுவாங்களா. ஸோ என்ன ஆகும், இந்த சிவில் ஒர்க் பண்ணும்போது நிறையா காசு இருக்கும். ஸோ அதனால் வந்து ஒரு ஒரு ஸ்டேஜ் முடியும் போது கரெக்டான பேமெண்ட்லாம் வந்துகிட்டே இருக்கும். பட் இந்த சிவில் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபினிஷஸ் இருக்குல்ல, அந்த ஃபினிஷஸில் தான் வந்து பார்த்தோன்னா எக்கச்சக்கமாக பெயிண்ட்லாம் வந்து பார்த்தோன்னா ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கும். அப்புறம் வாட்டர் கிளாசெட்லாம் வந்து பார்த்தோன்னா பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, ஒன்றும் ரொம்ப விலை இருக்கும். இது இது வந்து உனக்கு வெறும் 30% தான் இது காஸ்ட்டே பிடிக்கும், மிச்சம் இருக்க 70% வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஃபினிஷஸ்லாம் பிடிக்கும். அந்த டைமில் தான் வந்து கிளைண்ட்டுக்கும் கான்ட்ராக்டருக்கும் பிரச்சனை வரும், ஏன்னா அவங்க கையிலையும் காசு இருக்காது. ஸோ எப்படா வந்து குறைக்கலான்னு பார்ப்பாங்க, எங்கடா வந்து இன்ஜினியர்கிட்ட இது பண்ணலாம். அதுவும் இல்லாமல் ஃபினிஷஸ் பண்ணும் போது தான் என்ன ஆகும்னா, அதுதான் வெளியே தெரிய போகிறது இல்லையா, இந்த ஸ்ட்ரக்சர் வந்து உனக்கு வெளியே தெரிய போகிறது இல்லை. ஸோ இதில் என்ன இது இருந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ ஃபினிஷஸில் வந்து வெளியே தெரியும் போது ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை, ஒரு லேபர் ஒழுங்காக வேலை பார்க்கலைன்னா கூட அது வந்து அந்த பில்டிங்கில் லைஃப் லாங் இருக்க போயிடும், இருந்துடும், சரியா? ஸோ அது மாதிரி இதனால தான் இதை ரெண்டாக பிரிப்பாங்க, சிவில் ஃபினிஷர்ஸ். ஸோ இதில் வந்து இதை பேசிக் மெட்டீரியல்ஸ்னு சொல்லலாம், இந்த சிவில் ஒர்க்குக்கு நான் சொன்ன மெட்டீரியல்ஸ். அது அதை பற்றி கண்டிப்பாக நல்லா தெரிஞ்சிருக்கணும், அதனால தான் அந்த லிஸ்ட் இது பண்ணேன். என்ன நோட் பண்ணிக்கோங்க, ஃபஸ்ட்டு வந்து பிரிக்ஸ், ஆதி காலத்துலேருந்து இதான பிரிக்ஸ். பிரிக்கில் வந்து பார்த்தோன்னா பிரிக்னா என்னன்னு உங்களுக்கே தெரியும், பிரிக் வந்து எப்படி பண்ணுவாங்க, என்னென்ன அதுக்கு மெயினான ரா மெட்டீரியல் என்னது, களிமண் தான் நிறைய மெட்டீரியல், சரியா? ஸோ இது பார்த்தீங்கன்னா தெரியும், ஆக்சுவலாக வந்து பிரிக் இந்த கலரில் தான் இருக்கும், ஸ்க்ரீன் தெரியுதா? தெரியுது சார். ஆக்சுவலாக பிரிக் இந்த கலரில் தான் இருக்கும். அப்புறம் வந்து செம்மண் கலர் எப்போ வரும்னா, ஒரு ஒரு ஊர்லேயும் ஒரு ஒரு மாதிரியான சாண்ட் இருக்கும். ஸோ சில இடத்துல வந்து உனக்கு கிடைக்கிறதே கொஞ்சம் சிவப்பு கலரில் ஸ்டாண்ட் கிடைக்கும், சில இதில் வந்து நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்தோன்னா இந்த மாதிரி தான் கிடைக்கும். அதை வந்து இந்த அச்சுன்னு சொல்லுவாங்க, அந்த பாக்ஸ் ஒன்று வச்சுருக்காங்க பார்த்தியா, அந்த பாக்ஸுக்குள்ளே கொட்டி வேற கையால் வலிப்பாங்க. சில உங்கள் வீட்டில் ஏதாவது செங்கல்லாம் பக்கத்து வீட்டில் இருந்தால் நீங்கள் பார்க்கலாம், சில செங்கல்லாம் செங்கல் பார்த்தோன்னா அந்த கையால் வலித்த அச்சு வந்து ஒரு ஒரு பக்கம் மட்டும் தெரியும், ஆனால் சில இதில் வந்து அது தெரியாது, அது வந்து மிஷின் மேனுஃபேக்சர்டாக இருக்கும். நம்ம ஊர்லலாம் இருக்கவங்க வந்து இது வந்து ஒரு குடிசை தொழில் மாதிரி, அவங்களே வீட்டில் மண் எடுத்து கல் அறுத்து அவங்களே பண்ணுவாங்க, இங்கே நிறையா கிராமத்துலலாம் நிறையா பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி தான் வந்து ஃபஸ்ட்டு வந்து இது கிளே, கிளேல என்னெல்லாம் இருக்குன்னு பார்த்தோன்னா கொஞ்சம் ஆற்று மண்ணும் மிக்ஸ் பண்ணுவாங்க, மண் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த கிளே எங்கேருந்து கிடைக்கும், எந்த மாதிரி கிளே யூஸ் பண்ணலாம் அந்த பிரிக்குக்கு? பேர் அந்த மாதிரியா சார், பேரா, பேர் யூஸ் பண்ணலாமா? மழை பெஞ்சி நம்ம ரோடு ஓரமாக சேர் இருக்கு இல்லையா, அதை யூஸ் பண்ண முடியுமா சார்? இல்லை சார், ஒரு ரொம்ப ஹை நிறையா இருந்ததுன்னா அதில் சத்த சத்தன்னு ஆகுமே சார். அதான் இது எங்க கிடைக்கும், எப்படி இவ்வளவு கிடைக்குது உங்களுக்கு? நிலத்துல இருந்து சார். நிலத்துல இருந்து மட்டும் கிடையாது, குளம் இதெல்லாம் நோண்டுறாங்க இல்லையா, அந்த மண்ணு தான் வந்து இதா யூஸ் பண்ணுவாங்க. நம்ம டே டு டே லைஃப்ல பாக்குற கிரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1 ஃபீட் 2 ஃபீட்டுக்கு வந்து இருக்க மெட்டீரியல்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண முடியாது கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு. எதனாலன்னு பாத்தீங்கன்னா மேல ஆர்கானிக் கண்டென்ட் டெபாசிட் ஆயிருக்கும். ஆர்கானிக் கண்டென்ட்னா நீ இன்னைக்கு சாப்பிட்டு நீ தூக்கி போடுற சாப்பாட்டு பொருள், பூச்சி செத்து போகிறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா அந்த டாப் லேயரில் தானே இருக்கும். ஸோ அந்த ஆர்கானிக் இதை வந்து நீ வந்து இதுக்கு யூஸ் பண்ண முடியாது அடியில், அதனால தான் அடியில் இருக்க மண் எடுத்து தான் இதெல்லாம் பண்ண முடியும், சரியா? ஸோ இந்த மண் வந்து உனக்கு குளத்தில் வாரி மண்ணுன்னு சொல்லுவாங்க, அந்த மண் இல்லை இந்த அவன் சொன்ன மாதிரி நிலத்துலேருந்து ஜென்ரலாக மண் எடுக்க மாட்டாங்க. அப்புறம் ஏன்னா அப்புறம் விவசாயம் பண்ண முடியாதுல்ல, நிலத்துலேருந்து எடுக்க மாட்டாங்க, குளத்துலேருந்து தான் மேக்ஸிமம் எடுப்பாங்க. ஸோ இதை வச்சு தான் வந்து பிரிக் மேனுஃபேக்சர் பண்ணுவாங்க. பிரிக் வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்தோன்னா கிளே கலரில் தான் இருக்கும், அது எப்போ சிவப்பு கலரில் ஆகும்னா அது சூடு பண்ணும் போது, சரியா? அதை ஹீட் பண்ணுவாங்க ஒரு நாள் நல்லா ஒரு பெரிய இதாக செங்கல்லே ஒரு 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 என்ன சொல்கிறது ஒரு பிளாக் மாதிரி கிரியேட் பண்ணி அந்த செங்கலை வச்சே கவர் பண்ணி அந்த செங்கலுக்குள்ள செங்கல் செங்கலாக அடுக்கி அதுக்கு அடியில் விறகு இதெல்லாம் வச்சு எரிப்பாங்க, சரியா? அதுதான் வந்து உனக்கு அதில் சூடு பண்ணதுக்கப்புறம் தான் அது சிவப்பு கலரில் மாறும், சரியா? ஸோ ஸ்டாண்டர்ட் பிரிக்ஸ் மழை பெஞ்சிருச்சு, மழை பெஞ்சிருச்சா சார்?
மழை பெஞ்சுன்னா காலி வானத்தெல்லாம் பார்த்து தான் பண்ணுவாங்க, மழை பெய்யுற மாதிரி இருக்கா இல்லையான்னு பார்த்துட்டு தான் அந்த இது அந்த இதை பண்ணுவாங்க. அது இல்லாமல் நீ மழை பெஞ்சா இப்போ கரைஞ்சி போயிடுங்களா அவங்க கட்டின செங்கல்லாம், அதுக்கு தான் வந்து இந்த தார் பாயெல்லாம் போட்டு வச்சு எப்பவுமே அவங்க தார் பாயெல்லாம் வச்சிருப்பாங்க, மழை பெஞ்சுன்னா அது ஃபுல்லாக மூடிடுவாங்க. ஸோ ஸ்டாண்டர்ட் பிரிக், இந்தியாவில் இருக்க ஸ்டாண்டர்டான பிரிக்கோட சைஸ் என்னன்னா இதுதான் சரியா? இது ரொம்ப இம்பார்ட்டண்டான க்வெஸ்சனு, நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க. எப்படின்னா உனக்கு சில நேரங்களில் இன்ச்சஸ்ல கொடுப்பாங்க, சில நேரங்களில் உனக்கு எம்எம்ல இருக்கும். ஒரு இது டெர்மினாலஜில வந்துச்சு. இப்போ வந்து இது மாதிரி லைக் சுடாம வந்து கல் வந்து வெறும் வெயில மட்டும் காய வச்சு எடுத்தாங்கன்னா அந்த செங்கக்கல் பேர் என்ன? இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான வேர்டு, அடோப்னு சொல்லுவாங்க. அது வந்து உனக்கு அந்த டெர்மினாலஜில ஏ டு இசட் எல்லாமே தெரிஞ்சிருக்கணும். ரொம்ப பேசிக்கான வேர்டு தான் அடோப்ன்றது. போட்டோஷாப், இந்த இந்த கீழே இருக்குல்ல இங்கே ஒரு ஒரு சாஃப்ட்வேர் இருக்கு பத்தியா, போட்டோஷாப் இல்லஸ்ட்ரேட்டர் இந்த இதெல்லாம் வந்து பண்ணுறது அடோப்ன்ற ஒரு கம்பெனி தான். அதை நான் வச்சுக்கோ, அடோப்னா ஆக்சுவலாக எனக்கும் தெரியாது, இது படிக்கும் போது தான் ஆர்கிடெக்சர் டெர்மினாலஜியில் அடோப்னா சன் ரைடு பிரிக்ஸை வந்து அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது வந்து ஸ்டாண்டர்டான டைமென்ஷனு. இது வந்து எப்படி கேட்பாங்கன்னா சில நேரங்களில் இன்ச்சஸில் கொடுப்பாங்க, சில நேரத்தில் எம்எம்ல கொடுத்து கேட்பாங்க. ரெண்டுலேயுமே உனக்கு டைமென்ஷன்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நம்ம வீட்டில் இருக்க வால் எல்லாமே வந்து இந்த டைமென்ஷன்ஸில் தான் இருக்கும். நீ வந்து பார்த்தன்னா ரெண்டு ரெண்டு டைப் ஆஃப் வால் தான் வந்து மேக்ஸிமம் உங்கள் வீட்டில் இருக்கும். நீ உன்னோட ஸ்கேல் இருக்கும் இல்லையா, உங்கள் ஸ்கேல் எடுத்துகிட்டு நீ உங்கள் வீட்டில் இருக்க வாலோட திக்னஸ் ஏதாவது இருந்தால் நீ மெஷர் பண்ணிப்பாரு. ஒன்று 9 இன்ச்சில் இருக்கும், இல்லை 4.5 இன்ச்சில் இருக்கும். கண்டிப்பாக 3 இன்ச்சில் கட்ட முடியாது சரியா? 3 இன்ச்லையும் கட்ட முடியாது சார். செங்கல் அப்படி இந்த நேராக வைக்கிற மாதிரி வரும் சார். அப்படிலாம் வச்சா வந்து நீ யாராவது ஒருத்தங்க சாஞ்சாலே அது அவ்வளோ ஸ்ட்ரென்த்தாக இருக்காது. ஆக்சுவலாக 4.5 வந்து ஸ்ட்ரென்த் இருக்காது. அது வந்து இன்டீரியரில் பார்ட்டிஷனுக்கு மட்டும்தான் இந்த வால் யூஸ் பண்ணுவாங்க. வீட்டோட அவுட்டர் இருக்கு இல்லையா, அதை வந்து பவுண்ட்ரி வால்னு சொல்லுவோம். அதாவது எந்த வால் வந்து வீட்டோட அவுட்டர் கவரிங்காக இருக்கோ அந்த வாலை வந்து பவுண்ட்ரி வால்னு சொல்லுவோம். பவுண்ட்ரி வால் வந்து மஸ்ட்டாக 9 இன்ச்சில் தான் இருக்கணும். எதுனாலன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் சார். கொஞ்சம் ரொம்ப ப்ரொடெக்டிவாக இருக்கணுமா இந்த அவுட்டர் வால் இருக்குல்ல, மாடி மாடியை தாங்கிறதுக்காக. நடுவில் இருக்க வால் தான் தாங்கும். இப்போ இந்த இடத்துல நான் ஒரு வால் கட்டுறேன்னா அதுவும் தான் தாங்கும். முதல்ல வந்து சேஃப்டி, என்னென்னா யாரும் உடச்சிட்டு உள்ளே வந்துடக்கூடாது. 4.5 வால்னால் ஈஸியாக சுற்றில வச்சு தட்டினாலே ஓட்டை போட்டு உள்ளே வந்துடலாம். அது 4-9 இன்ச் வந்து அது ஒரு இது. அப்புறம் அவுட்டர் வால் தான் வந்து பார்த்தோன்னா உனக்கு டேரெக்டாக சன் ரேடியேஷன் வந்து விழும் அது மேலே. ஸோ அது வந்து 4.5 இருந்துச்சுன்னா உனக்கு ரேடியேஷன் வந்து ஈஸியாக இன்டீரியருக்குள்ள வந்துடும். ஸோ 9ன்றது கொஞ்சம் அதிகமாக பிளாக் பண்ணும் சன்னு. அந்த அந்த வந்து ரெயின் கூட ஒரு ரீசனாக வச்சுக்கலாம். ரெயின் வந்து செங்கல் மேலே மழை பெஞ்சால் என்னாகும், செங்கல் ஊறும். ஸோ அவுட்டர் வால் வந்து 4.5 இருக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன இடத்துல கேப் இருந்தால் கூட செங்கல் ஊர்னுச்சுன்னா உனக்கு இன்டீரியருக்குள்ளே வந்து தண்ணி வரும் சரியா? ஸோ இந்த மாதிரி இது அவ்வளோ ப்ரிஃபரபுள் கிடையாது. ப்ளஸ் கம்பேரிட்டிவ் 9 கம்பேர் பண்ணும்போது 4.5 வந்து உனக்கு ஸ்ட்ரென்த்லேயும் வந்து கொஞ்சம் கம்மியானது. இதுதான் இதை கேட்டிங்களா சார். இப்ப இந்த 4.5 வச்சுக்கணும், ஒரு செங்கல் மட்டும் வைக்காம நிறைய அது பக்கத்துலயே அட்ஜஸ்ட்டா 2-3 வச்சா ஸ்ட்ராங்கா இருக்காதா சார்? அப்புறம் தான் அப்புறம் எப்படி அது 4.5 ஆகும்? அதுதான் வந்து 9 இன்ச் வால் ஆயிருமே. இங்க பாரு, 9 இன்ச் வால் வந்து எப்படி வேணா கிரியேட் பண்ணலாம். நான் நீ சொல்ற மாதிரி இந்த பாரு செங்கலோட டைம், செங்கல் இப்படிதான் இருக்கும் இல்லையா? செங்கல்ல வந்து இந்த பெரிய சைடு வந்து 9 இன்ச்சா இருக்கும் கரெக்டா, இந்த சின்ன சைடு வந்து 4.5, அதுல பாதி இருக்கும். இதோட உயரம் வந்து 3 இன்ச்சஸ் இருக்கேவா? இப்போ நான் வந்து 4.5 ஒரு வால் கட்ட போறேன்னா என்ன பண்ணலாம்னா, இந்த இந்த வாக்குலயே வந்து நான் செங்கல் அடுக்கிட்டே வந்தேன்னா இதுக்கு மேல கட்டும் போது நான் இதோட சென்டர்ல வைப்பேன். இந்த இடத்துல இப்படி அடுக்கலாமா? எஸ் சார். சோ இப்படி அடுக்கிட்டே வந்தா எனக்கு வாலோட திக்னஸ் வந்து பார்த்தனா எவ்வளவு இருக்கும்? 4.5. சப்போஸ் எனக்கு 9 இன்ச் வானா என்ன பண்ணுவேன்னா இது பக்கத்துல நான் இன்னொரு செங்கல் வச்சு ரெண்டையும் ஒன்னா மேட்ச் பண்ணி கட்டலாம். இப்போ 4.5 சேர்ந்தா என்ன ஆகும்? 9 இன்ச் வால். ஸோ இப்படிதான் வந்து 9 இன்ச் வால் கிரியேட் பண்ணலாம். இது ஒரு மெத்தட் கிடையாது. இதுல வந்து இந்த பிரிக் அரேஞ்ச்மெண்ட்ல நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை பேஸ் பண்ணி 9 இன்ச்சும் கட்டலாம், 4.5 கட்டலாம், இல்ல 9 இன்ச்சுக்கும் மேலையும் கட்டலாம். இன்னொரு 3 பிரிக் வர அளவுக்கு கூட கட்டலாம் முடியும் சரியா? அதுக்கெல்லாம் நிறைய டைப்ஸ் இருக்கு, அதை பத்தி நம்ம டீட்டெயிலா இப்ப தெரிஞ்சுக்கணும். இது வந்து ஸ்டாண்டர்டான பிரிக்கோட டைமென்ஷன். இதுதான் வந்து நம்ம இதுல வாலோட திக்னஸ் வந்து டிசைட் பண்ணுது, 9, 4.5 இதெல்லாம் சரியா? உங்க வீட்டுல இருக்கிறத நீங்க அளந்து பாருங்க. உங்க ஸ்கேல் இருக்கு இல்லையா, நீங்க இதெல்லாம் ஸ்கேல் யூஸ் பண்ணீங்களா ஸ்கூல்ல? அந்த ஸ்கேலோட இது மெஷர்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்கும் அதில்? 30ன்றது என்ன யூனிட்? இன்ச் டேபிளையும் பண்ணலாம். அவங்க ஸ்கேலில் இந்த ஓகே 30 சென்டிமீட்டர் 15 சென்டிமீட்டர் தான் யூஸ் பண்ணுவீங்க. இதை வந்து எனக்கு இதில் சொல்ல முடியுமா, இன்ச்சஸில் சொல்ல முடியுமா? 2.5 வரும் சார் ஒரு இன்ச்சு கிட்டத்தட்ட. ஆமாம், அக்யூரேட்டாக 2.5 கிடையாது, 2.54 இன்ச்சோட சிம்பிள் இதுதான். 1 இன்ச் இஸ் ஈக்குவல் டு 2.5
5-4 சென்டிமீட்டர் சரியா. ஸோ இதை வச்சு அரை அடி ஒரு அடி ஸ்கேல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு அடினா என்ன அர்த்தம்னா 1 feet அர்த்தம். 1 feet இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர் ஓகேவா. அப்போ அரை அடிங்கிறது 15 சென்டிமீட்டர். இதை வந்து பேசிக்காக ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 feet உன்னோட ஸ்கேலை ஞாபகம் வச்சுக்கோ. அது 30 சென்டிமீட்டர் இருக்கு, அது 1 feet லென்த்து 1/2 feet லென்த்தில் இருக்கும் ஓகேவா. 1 feet எவ்வளோ இன்ச்சஸ் இருக்கும்? 12 inches இருக்கும். 30 சென்டிமீட்டருக்கு வந்து இப்போ நம்ம 2.54 டிவைட் பண்ணனா உனக்கு 12 கிடைக்கும். 30 சென்டிமீட்டர் இருக்குல்ல, 1 inches ஈக்குவல் டு எவ்வளோ? 2.54. ஸோ 30 சென்டிமீட்டர் டிவைடட் பை போட்டால் உனக்கு கிட்டத்தட்ட 12 கிட்ட வரும் சரியா. ஸோ 1 feet வந்து 12 inches இருக்கும் ஓகேவா. ஸோ இதை வச்சு அப்போ உன்னோட ஸ்கேலில் வந்து டோட்டலாக 12 inches இருக்குமா? நமக்கு பாலோட திக்னஸ் 9 inches 4.5 தான் கொடுத்துருக்கேன். ஸோ உனக்கு டேப் இல்லைன்னா கூட நார்மலான ஒரு அடி ஸ்கேல் எடுத்து நீ உன்னோட வாலை மெஷர் பண்ணி பார்க்கலாம். அக்யூரேட்டாக 9 inches வராது. ஏன் வராதுன்னு சொல்ல முடியும்? பிளாஸ்டரிங் பண்ணிருப்பாங்க, பூச்சின்னு சொல்லுவோம், பிளாஸ்டரிங் பண்ணிருப்பாங்க. பிளாஸ்டரிங் மேல பட்டி ஒரு கணம் இருக்கும், பட்டி மேல பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க. பெயிண்ட் கூட அவ்வளவு தின் ஃபிலிம் தான். பட்டிக்குன்னு ஒரு கணம் இருக்கும், பிளாஸ்டரிங்னு ஒரு கணம் இருக்கும். சோ 9 inch வாலு சரியா, 9 inch வந்து உனக்கு பிரிக் இருக்குன்னா அதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எல்லா பிரிக்கும் வந்து ஸ்டாண்டர்டான சைஸ்லாம் இருக்காது, கொஞ்சம் கொஞ்சம் இன்னும் முன்ன பின்ன இருக்கும் இல்லையா. அதில் வந்து உனக்கு பிளாஸ்டரிங் திக்னஸ் வந்து நீ ரெண்டு சைடும் கணக்கு பண்ணணும். பிளாஸ்டரிங் கண்டிப்பாக வந்து அது ஒரு 1/2 inch 1/2 inch வச்சா கூட அதில் ஒரு இன்ச் எக்ஸ்ட்ரா எடுத்து. ஸோ எப்படி பார்த்தாலும் உனக்கு ஒரு 10 inch வரைக்கும் இருக்கலாம். 10 inch வரைக்கும் இருந்துச்சுன்னா நீ அதை 9 inch வால்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். அதுவே 4.5 இருக்குதுன்னா ஒரு 5-6 5-6 inches இருந்துச்சுன்னா அது வந்து 1/2 அடி வால்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த வால் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க? சரி ஓகே, நானே சொல்கிறேன். பார்ட்டிஷன் வால். பார்ட்டிஷன் வால்னால் சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸை ரெண்டாக ஜஸ்ட் பிரிக்கிறதுக்கு யூஸ் பண்ணுறது தான். அது வந்து ஸ்ட்ரக்சரலாக ஸ்டேபிள் கிடையாது, ஸ்ட்ரக்சரல் லோடு எதையுமே அது தாங்காது சரியா. பார்ட்டிஷன் வாலுக்கு வந்து இது யூஸ் பண்ணுவாங்க. மெயினாக வந்து நம்ம இதில் இதுலலாம் யூஸ் பண்ணுவோன்னா டாய்லெட்டோட வால் வந்து 4.5 யூஸ் பண்ணுவாங்க. டாய்லெட்டோட வாலுமே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டாய்லெட்டோட பிளான் இப்படி இருக்குன்னு வச்சுக்கோ. டாய்லெட்டோட பிளான்னு இதை வச்சுட்டேன்னா இப்போ ஃபிக்சர்ஸ் எல்லாம் இந்த இடத்துல இருக்கு. இப்போ எனக்கு டபிள்யூசி இங்கே இருக்கு, வாஷ் மிஷின்லாம் இங்கே இருக்குன்னா இந்த வால் வந்து 9 inches தான் கொடுத்தாகணும். இன் மற்ற வால்ஸ் இருக்குல்லையா, இப்போ இந்த வால் இருக்குல்ல, இது வந்து பார்ட்டிஷன் வால். இது வந்து நீ உனக்கு ஸ்பேஸ் வந்து இது எதுக்கு நான் இன்னொரு ஒரு 4.5 நான் வீட்டிலேருந்து இதுக்கு கொடுக்கணும், இதை வந்து ஜஸ்ட் பார்ட்டிஷன் தான் சொல்லிட்டு இதை 4.5 கொடுக்கலாம், இதை 4.5 கொடுக்கலாம். ஏன் இந்த வால் மட்டும் 9 inches கொடுக்குறோம் சரியா? 9 inch வால் எதுக்குன்னா இந்த டபிள்யூசிக்கு இருக்க எல்லா வாட்டர் லைனு, அப்புறம் இந்த டபிள்யூசியோட சப்போஸ் நீ வந்து உள்ளுக்குள்ளேயே கன்சீல்டாக கொடுக்குற அந்த பைப் லைன்ஸ்லாம் இதில் தானே போகணும். நீ இதில் 4.5 வாலில் போயிட்டு ஏதாவது ஓட்ட போட்டேன்னா 4.5 பாதி போச்சுன்னா 1-2 inches தான் இருக்கும், கட் பண்ணவே முடியாது, கஷ்டம். ஸோ அதனால தான் இதை 9 inch வாழை கொடுப்பாங்க. ஸோ இதுதான் வந்து ஸ்டாண்டர்டான பிரிக் டைமென்ஷனு. இதை வந்து சப்போஸ் உனக்கு இதில் கொடுத்தாலும் உனக்கு கன்வர்ஷன் தெரிஞ்சிருக்கணும். யூனிட் கன்வர்ஷன் வந்து ரொம்ப முக்கியம் எல்லாருக்குமே. ஒரு யூனிட்லேருந்து இன்னொரு யூனிட் கன்வெர்ட் பண்ண தெரியணும். மெயினாக வந்து மெட்ரிக்லேருந்து ஆர்கிடெக்சரில் பார்த்தோன்னா மெட்ரிக்கு இம்பீரியல். மெட்ரிக்னா மீட்டர் சென்டிமீட்டர்ஸ்லாம் வரும், இம்பீரியலில் வந்து ஃபீட்டு இன்ச்சு அப்புறம் என்ன வரும் யார்ட்லாம் வரும் சரியா. இது எல்லாமே வந்து ஃபீட்டு இன்ச்சு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு நம்மளோட முன்னாடி நம்ம ஊர்ல எல்லாம் வந்து இந்த மாதிரி மீட்டர் சென்டிமீட்டர்ஸ்லாம் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஒரு பூ கடைக்கு போனேன்னா பூ வந்து 1 மொழம் 2 மொழம் நடந்து கொடுப்பாங்க. மொழம் அதெல்லாம் எதை வச்சு மெஷர் பண்ணுவாங்க? அது கையை வச்சு சார், கையை வச்சு. ஸோ நமக்கு வந்து ஸ்டாண்டர்டாக ஒரு மனுஷனோட இதுதான் வந்து ஒரு மெஷர்மெண்ட்டாக ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். அதுலேருந்து உருவானதுனால தான் ஃபீட்டு. ஃபீட்டுன்னா கால், ஃபூட்டுலேருந்து உன்னோட கால் வந்து கிட்டத்தட்ட 30 சென்டிமீட்டருக்கு வந்து இருக்கும் நிறைய பேரோட கால் ஸ்டாண்டர்டாக பார்த்தேன். அதனால தான் 1 feet சொல்கிறோம் அதான். அதுவே இன்ச்சுன்னு எடுத்துட்டேன்னா இன்ச் சேர்ந்ததுலேருந்து வந்தது ஃபிங்கரில் சார். உன்னோட விரல் இருக்குல்ல, உன்னோட விரல் வந்து கிட்டத்தட்ட ஸ்டாண்டர்டாக பார்த்தோன்னா ஒரு 1 inch இது பண்ணலாம். யார்டு வந்து எனக்கே தெரியல. ஸோ இந்த ஃபீட் 2 inch தான் மேக்ஸிமம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இம்பீரியலில் இருக்குது இதெல்லாம் வந்து நம்ம வந்து மெஷர்மெண்ட் வச்சு பண்ணது, இது வந்து உடம்புல இருக்க வச்சு பண்ணது கிடையாது ஓகேவா. ஸோ இதுலேருந்து இதுக்கு கன்வர்ஷன் தெரியணும். ஒரு இதுலேருந்து ஒன்று கன்வர்ஷன் தெரிஞ்சிட்டாலே மற்ற எல்லா கன்வர்ஷனும் நல்லா பண்ண முடியும். இப்போ நான் சொன்ன மாதிரி 1 feet இஸ் ஈக்குவல் டு 30 சென்டிமீட்டர்னு உனக்கு தெரிஞ்சிருக்கணும். 1 feet இஸ் ஈக்குவல் டு 12 inches உனக்கு தெரிஞ்சிருந்தாலே போதும், இதுல இருக்க எல்லாத்தையுமே கன்வெர்ட் பண்ண முடியும். ஏன்னா உனக்கு சென்டிமீட்டர் டு எம்எம் கன்வெர்ட் பண்ண தெரியுமா? சென்டிமீட்டர்ல இருந்து எம்எம் கன்வெர்ட் பண்ண 1 சென்டிமீட்டர்ஸ்க்குள்ள ஹவ் மெனி எம்எம் ஸ்கேல் இருக்குல்ல, ஸ்கேல கொஞ்சம் பாருங்க. ஸ்கேல்ல வந்து ஒரு பெரிய கோடு இருக்கும், பெரிய கோடு இருக்கும், 1, 2, 3 எழுதி இருக்கும். அதுக்கு நடுவில் எத்தனை கோடு இருக்கும்? சின்ன சின்னதா இருக்கும் முடியும். இங்க ஒரு மிடில்ல வந்து ஒரு சின்ன கோடு இருக்கும், 10 கோடு இருக்குமா? இதுக்கு நடுவில் எம்எம்னு சொல்லுவோம். இது சேர்ந்ததுதான் 1 சென்டிமீட்டர்னு சொல்லுவோம்
சரியா, சென்டிமீட்டர்ஸ் ஈக்குவல் டு 10 mm. ஸோ இப்போ பாரு, 1 feet இஸ் ஈக்குவல் டு 30 centimeters வந்துச்சு சரியா, 1 feet இஸ் ஈக்குவல் டு 12 inches தெரிஞ்சிச்சு. ஓகே, இப்போ 9 inch வந்து எவ்வளோன்றது நமக்கு இந்த கன்வர்ஷன் தெரியாமல் இந்த கொஸ்டின் தப்பாக பண்ணிட்டு வந்தாங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ 9 inch வச்சுக்கலாம். இப்போ நம்ம இதை எம்எம்க்கு கன்வெர்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், 1 inch ஈக்குவல் ஃபர்ஸ்ட் எப்படி கன்வெர்ட் பண்ணலாம், இன்ச்சிலிருந்து முதல்ல சென்டிமீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? சரி, உனக்கு கால்குலேஷன் ஈஸியாக இருக்கணும்னா நீ 5 கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் முன்ன பின்னா அவுட்புட் வரும், அதை மட்டும் பார்த்துக்கோ. 2.5 வச்சுக்கலாம். ஸோ 2.5, அப்போ 9 inches ஈக்குவல் டு சரியா 22.5 centimeters 9 inches. இப்போ இதை எம்எம் கன்வெர்ட் பண்ணோன்னா என்ன பண்ணோம், இன்டூ 10 போட்டால் எவ்வளோ வரும், 225 வரும். நம்ம அந்த 0.4 இதில் விட்டோம் இல்லையா, அதில் தான் இந்த லேக் வந்திருக்கு, தெரியுதா? யா, ஸோ அது மாதிரி நீ 4.5 கன்வெர்ட் பண்ணனா உனக்கு கொஞ்சம் லேக் வரும். பட் அது 9 inches பாதி அக்யூரேட்டா 4.5, பட் ஆனா இங்க பாரு 1 230 பாதி எக்ஸாக்டா இருக்காது, ஒரு 5 mm மட்டும் கம்மியா இருக்கும். எதனாலனா எல்லாமே இந்த பாயிண்ட் டிஃபரன்ஸ். நம்ம வந்து 4 வரைக்கும், இப்போ 2.5 4 வரைக்கும் தான் கன்சிடர் பண்றோம், அதுக்கு மேலேயும் போகும் நம்பர்ஸ் சரியா, அந்த டிஃபரன்ஸ் தான். ஸோ அவ்வளோ அக்யூரசி நமக்கு தேவையில்லை, அதனால இதுதான் வந்து எம்எம்ல ஸ்டாண்டர்ட் ஆனது, 230 110 அப்புறம் 75. ஓகேவா, ஸோ இந்த கன்வர்ஷன் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஸோ பிரிக்கோட இது பார்த்தாச்சு, பிரிக் வந்து எப்படி தயாரிப்பாங்கன்னு தெரிஞ்சிச்சு. தெர்மல் மாஸ் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கணும். தெர்மல் மாஸ் அப்படின்றதுக்கான டெஃபினிஷன் இங்கே இருக்கு. மாஸ்னா ஜென்ரலாக என்ன சொல்லுவீங்க? சரி ஓகே, மாஸ்ன்றது என்ன சொல்லுவாங்கன்னா, ஜென்ரலாக வந்து நம்பர் ஆஃப் ஆட்டம்ஸ் இருக்கிறத வந்து மாஸ்ன்னு சொல்லுவாங்களா? ஒரு ஆப்ஜெக்ட் இருக்கு, அதுல எவ்வளோ ஆட்டம்ஸ் இருக்கு அப்படின்றத பொறுத்து மாஸ்ன்னு வச்சுக்கலாமா சார்? அமௌண்ட் ஆஃப் மேட்டர் ஒரு மெட்டீரியலுக்கும் ஒரு ஹீட் ஸ்டோரேஜுக்கான கெப்பாசிட்டி இருக்கும். ஹீட் ஸ்டோரேஜ்னா என்னன்னு பார்த்தோம்னா, உள்ள நீ வந்து அட்டாமிக் லெவல்ல இறங்கி பார்க்கணும். இப்போ ஒரு மெட்டீரியல் ஹீட் பண்றேன்னா என்ன ஆகும், வெளியேருந்து ஹீட் எனர்ஜி கிடைக்கும், அந்த ஹீட் எனர்ஜி ஒரு ஒரு ஆட்டமும் வந்து ஸ்டோர் பண்ணிக்கும். சில இதால வந்து ரொம்ப நல்லா ஸ்டோர் பண்ணிக்க முடியும், சில இதால வந்து ரொம்ப எல்லாம் ஸ்டோர் பண்ணிக்க முடியாது. எக்ஸாம்பிள் சொல்ல முடியுமா, மெட்டீரியல் வந்து எந்த மெட்டீரியல் வந்து அதிகமான ஹீட் எனர்ஜியை ஸ்டோர் பண்ண முடியும், எதால ஸ்டோர் பண்ண முடியாது? என்னன்னா ஒரு சட்டி இருக்கும், அடியில வந்து நம்ம ஹீட் கொடுப்போம், இது வந்து உடனே ஹீட் ஆகி டக்குன்னு போயிட்டு போனாதான் நமக்கு உள்ள இருக்க ஜாமா உள்ள நம்ம போட்டிருக்க ஃபுட்டு வந்து ஹீட் ஆகும். அதுவே வந்து நீ மண்பானை எடுத்துக்கோ, மண்பானை வந்து கம்பேரிட்டிவாக நீ இந்த மெட்டலை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் லேட் ஆகும் இது வந்து உள்ளே வந்து உனக்கு ஹீட் ஆகுறதுக்கு. ஸோ அப்போ என்ன ஆகுதுன்னா, மண்ணுனால உனக்கு வந்து ஹீட்டை வந்து கொஞ்சம் வந்து ஸ்டோர் பண்ணிக்க முடியுது. அதாவது இங்கேருந்து கொடுக்குற ஹீட்டை அந்த ஆட்டம்ஸ்லாம் வாங்கி உள்ளுக்குள்ள ஸ்டோர் பண்ணிக்குது. அதால் ஸ்டோர் பண்ண முடியாத பட்சத்தில் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரம் நீ ஹீட் பண்ணிட்டே இருந்தாலும் அதால் ஸ்டோர் பண்ண முடியாது. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து உள்ளே இருக்க மெட்டீரியல் ஹீட் ஆகும். ஸோ அதனால தான் உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல் ஷீட் போட்டு அந்த மெட்டல் ரூஃபிங் போட்டிருக்க அந்த ஷெட்டு இந்த இதுக்குள்ள எல்லாம் போய் நின்னீங்கன்னா ரொம்ப ஹீட்டாக இருக்கும். எதனாலனா உனக்கு சூரியன் வந்து அந்த மெட்டல் மேலே விழுகும், அந்த மெட்டலால் அதை அதை வந்து கொஞ்சம் நேரம் கூட தாக்கு பிடிக்க முடியாது, அதனால திருப்பி அதை ரேடியேட் பண்ணும். அதனால தான் உனக்கு வந்து மெட்டல் ஷீட்டுக்குள்ளே வெக்கையாக இருக்கும். அதுவே உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்கும் போது உனக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். எதனாலன்னு பார்த்தோம்னா பிரிக் வந்து ஃபுல்லாக மண்ணால் ஆனது. ஸோ நம்ம அடுப்பில் கொடுக்குற அளவுக்கு ஹீட் வந்து சூரியன்லேருந்து வரப்போறதில்ல. ஸோ சூரியன்லேருந்து வர அந்த ஹீட்டை வந்து பிரிக்கால் வந்து நல்லாவே ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். அதனால உனக்கு ஈஸியாக அது வீட்டுக்குள்ளே ரேடியேட் ஆகாது அந்த அந்த ஹீட் சரியா. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, பிரிக் வந்து தெர்மல் மாஸ் வந்து அதுக்கு ரொம்ப ஜாஸ்தி, லாட் ஆஃப் ஹீட் எனர்ஜியை அதால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும். அது இல்லாமல் அது வந்து ஃபயர் ரெசிஸ்டன்ட் கூட, உனக்கு வந்து ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் நடந்தாலும் பிரிக்குக்கு வந்து தீ பிடிச்சி எரிய போகிறதில்ல. ரெக்வஸ்ட் சேஞ்ச் இன் ஹை டென்சிட்டி மெட்டீரியல் லைக் கான்கிரீட் பிரிக்கு டைல்ஸ் ஹை லெவல் ஆஃப் தெர்மல் மாஸ். ஸோ இதுக்கெல்லாம் அதிகமான தெர்மல் மாஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த வேர்டு வந்து ரொம்ப முக்கியமானது. லைட் வெயிட் மெட்டீரியல்ஸ் எதெல்லாம் பார்த்தீங்கன்னா, டிம்பர் ஹாவ் லோ தெர்மல் மாஸ், வுட்டு வந்து சீக்கிரமாக ஒன்று ஸ்டோர் பண்ணிக்கும் இல்லைன்னா அது அழிஞ்சே போயிடும். வுட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு அது வந்து அப்படி விரிஞ்சிடும், டக்குன்னு ஹீட் ஆகும் அப்புறம் விரிஞ்சிடும் சரியா. ஸோ அதுக்கு வந்து ஸ்டோரேஜ் கெப்பாசிட்டி வந்து ரொம்ப கம்மி. திஸ் கிவ்ஸ் கம்ஃபர்ட் ஃப்ரம் த ஹீட் அண்ட் சம்மர் அண்ட் கோல்ட் அண்ட் வின்டர். ஸோ இது வந்து பார்த்தோன்னா சம்மர் சீசனில் உனக்கு பிரிக் வந்து ஹீட்டை அவாய்ட் பண்ணுறது மட்டும் இல்லாமல் வின்டர் சீசன்லேயும் அதே மாதிரி வந்து பார்த்தோன்னா உள்ளுக்குள்ளே வந்து அவ்வளோ கோல்டாக இருக்க விடாது, உள்ளுக்குள்ளே இருக்க ஹீட்டை வெளியே ரேடியேட் பண்ண விடாது
சரியா? ஸோ இதுலாம் வந்து பிரிக்கோட ப்ராப்பர்ட்டி, ஹை ரெசிஸ்டன்ட் மெட்டீரியல் தஸ் இட் ப்ரொவைட்ஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் ஃபயர் ஆக்சிடென்ட். ஸோ ஃபயர் ஆக்சிடென்ட்ஸ் எதுவும் நடக்காது சொல்கிறாங்க. இவ்வளோ தான் வந்து பிரிக்கோட ப்ராப்பர்ட்டிஸு. பிரிக் மேனுஃபேக்சரிங், பிரிக்கோட டைமென்ஷன், அண்ட் தென் வந்து பிரிக்குக்கு இந்த மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ்லாம் அதுக்கு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிக்கோட டெர்மினாலஜி. பிரிக்கோட டெர்மினாலஜினா தெரியும், அதுக்குன்னு இருக்க நம்ம ஏதாவது புதுசாக பேர் வச்சிருப்பாங்க இல்லையா, அதுதான் வந்து டெர்மினாலஜி சொல்லுவோம். இப்போ ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கோ. ஸ்ட்ரக்சர்ன்றது இந்த போட்டோலே காமிச்சிருக்கு பாரு, லாங்கர் சைடு தெரிகிறது, அதாவது பிரிக்கை நீ லே பண்ணதுக்கப்புறம் உனக்கு வெளியே தெரியறது தான் அந்த லாங்கர் சைடு. அதாவது இந்த சைடு தானே உனக்கு வெளியே தெரியும். லைக் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு இதுக்கு மேலே இன்னொரு பிரிக்கு வச்சிருவாங்க, அதனால இது வந்து தெரியாது, இந்த இந்த போர்ஷன் தெரியாது. ஸோ இந்த மாதிரி லாங்கர் சைடில் இருக்க அந்த சைடு போர்ஷன் வந்து உனக்கு வந்து ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவாங்க. இது இது எவ்வளோ இருக்கும், இது வந்து 3 இன்ச்சு, இது 4.5, இது 9 இன்ச் இருக்கு. அப்புறம் ஹெட்டர்ன்றது இதுவும் வெளியே தெரிகிறது தான். சப்போஸ் கல்ல வந்து நீ இந்த ஆங்கிளில் பிளேஸ் பண்ணனா உனக்கு இந்த இடம் தான் வெளியே தெரியும், சரியா? ஸோ இது ஹெட்டர், இது ஸ்ட்ரக்சர். அப்புறம் ஃப்ராக், ஃப்ராகுன்றது இது, இந்த இது ஃப்ராகுன்னு சொல்லுவாங்க, இந்த பள்ளமாக இருக்குல்ல. ஸோ இது வந்து ஏன் கொடுக்குறாங்க? யூஸ்வலாக இதில் இந்த இடத்துல என்ன இருக்கும் நம்மளோட ஊரில் இருக்க பிரிக்லாம்? அந்த கல்லோட தயாரிப்பு ஒரு வால் கட்டுறதுக்கு ரெண்டு பிரிக் வைக்கிறோம், இதுக்கு மேல வந்து மார்டார் வந்து ஒரு லேயர் கொடுப்போம், கரெக்டா? மார்டார் வந்து இது மேல இப்படி ஒரு லேயர் கொடுப்பாங்க. மார்டார்னா என்னது? கலவைக்கு மேல என்ன பண்ணுவாங்க, ஒரு பிரிக்க வந்து இப்படி லே பண்ணுவாங்க, ஓகேவா? அப்புறம் கண்டினியூஸா இப்படி பிரிக்ஸ் வருதுன்னு வச்சுக்கோ. ஸோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த இந்த ரெண்டுமே வந்து தனித்தனியா இருக்கு. இதுவும் வந்து சின்ஸ் வந்து இதுக்கு வந்து ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி இருக்கிறதுனால ஓரளவுக்கு இந்த ரெண்டு லேயரையும் வந்து இதால பிடிச்சிக்க முடியும். பட் வந்து இதை கம்பேர் பண்ணும்போது, சப்போஸ் வந்து இந்த பிரிக்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பள்ளம் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சு, இந்த இடத்துல ஒரு பள்ளம் இருக்கு, அதே மாதிரி இதுலயும் மேல இப்படி பள்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ. இப்போ இந்த சிமெண்ட்டை நம்ம இந்த இடத்துல போடும் போது என்ன ஆகும்னா, இந்த சிமெண்ட் போய் இந்த பள்ளத்துக்குள்ளேயும் போயிட்டு ஃபில் பண்ணிக்கும் இல்லையா? எஸ் சார். ஸோ அப்போ வந்து உனக்கு கம்பேரிட்டிவா இதோட அந்த ஸ்லைடிங் வந்து கம்மியா இருக்கும் இல்லையா? இது வந்து உள்ள ஒரு ஆங்கரிங் மாதிரி உனக்கு ஆகுது இல்ல, புரியுதா? இது ரெண்டும் தனித்தனி லேயர் இல்லாம ஒரு ஆங்கரிங் மாதிரி ஒரு கிரியேட் ஆகுது. ஸோ அதனாலதான் வந்து இத இந்த ஃப்ராக் வந்து மெயினா இது பண்றாங்க. இட்ஸ் அ டிப்ரெஷன் ப்ரொவைடட் த ஃபேஸ் ஆஃப் த பிரிக் டூரிங் த மேக்ஸ் ஆஃப் ஃப்ராக், ஓகேவா? ஸோ இதுக்காண்டி தான் ஃப்ராக் இருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரிக், சரியா? ஸோ இந்த கான்டென்ட் வந்து நீ இப்போ உனக்கு மனசில் இருந்துச்சுன்னா நீ இதை வந்து ஜஸ்ட் சும்மா ஒரு வாடி கோத்ரூ போனாலே போதும். இதை உட்காந்து நீ டீட்டெயிலாக இதை உட்காந்து மன இதை வந்து நீ படிக்கணும்னு அவசியம் இல்லை, படிச்சுட்டு திருப்பி சொல்லி பார்க்குறது அதெல்லாம் தேவையே கிடையாது. ஸோ ஜஸ்ட் இந்த கான்டென்ட் வந்து உனக்கு புரிஞ்சாலே போதும். அதுக்கடுத்து வந்துப்பாரு, பிரிக்கை வந்து எல்லா நேரமும் முழுசாக யூஸ் பண்ண மாட்டாங்க, கொஞ்சம் போர்ஷன்ஸில் வந்து கட் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. எந்த மாதிரி இடத்துலலாம் கட் பண்ணுவாங்கன்றது நான் சொல்கிறேன். இப்போது ஒரு ஒரு பிரிக்கு கட்டி ஒரு வால் கட்டிகிட்டே வரேன்னு வச்சுக்கோ. எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு பிளான் போடுறேன், ஒரு பிளான் போடுறேன், அந்த பிளானில் நான் இதை 10 ஃபீட்டுன்னு கொடுக்குறேன், சரியா? இந்த வாலோட சைஸ் வந்து 10 ஃபீட் இருக்க போகுது. என்னோட பிரிக்கோட டைமென்ஷன் வந்து எவ்வளோ இருக்கும், நான் வந்து ஒரு 9 இன்ச்சு வச்சு கட்டுறேன்னு வச்சுக்கோ. சரி, ஓகே, இந்த 9 இன்ச்சு மாதிரியே நான் அடுக்கி இந்த 10 ஃபீட் வால் கட்டுறேன். ஸோ எனக்கு எத்தனை பிரிக்கு பிடிக்கும் இந்த வால் கட்டுறதுக்கு? எனக்கு எத்தனை ஒரு கோர்ஸ்ன்னு சொல்லுவோம், ஒரு லைன் ஆஃப் பிரிக் எடுக்கிறோம்ல, அதை ஃபர்ஸ்ட் கோர்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இந்த கோர்ஸில் எத்தனை பிரிக் எனக்கு பிடிக்கும் இந்த 10 ஃபீட் வால்ன்ற இந்த இதை நான் ரீச் பண்ணுறது? கொஞ்சம் மேத்தமெட்டிக்ஸ் இன்வால்வ் ஆகுதுல, சொல்ல முடியுமா யாராவதுலாம்? 9 இன்ச்சாக சேர்த்தா எப்போ வந்து உனக்கு 10 ஃபீட் கிடைக்கும் சார்? 11 ஃபீட்டில் 10 ஃபீட்டில் எத்தனை 9 இன்ச் இருக்கு? 10 ஃபீட்டுன்றதை டோட்டலாக நம்ம வந்து இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணிடலாம். 10 ஃபீட்டை வந்து டோட்டலாக இன்ச்சஸில் கன்வெர்ட் பண்ணோம்னா 10 இன்ட்டு என்ன பண்ணணும்? 12 சார். 12ஆ? ஸோ அப்போ என்ன ஆகும், 120 இன்ச்சஸ், சரியா? 10 ஃபீட் வால் நான் கிரியேட் பண்ணுறதுக்கு டிவைடட் பை 9 இன்ச்சஸ் போட்டோன்னா நமக்கு எத்தனை 9 இன்ச்சு எத்தனை பிரிக்கு தேவைப்படும் தெரிஞ்சிடும். ஸோ 12 120 டிவைடட் பை 9 போட்டால் 13.3 சார். 13.3 வருதா? ஸோ அவ்வளோ நம்பர் ஆஃப் பிரிக்ஸ் வந்து நமக்கு தேவைப்படும், கரெக்டாக? இப்படி தான் கண்டுபிடிக்கணும், புரியுதா? இதெல்லாம் வந்து பேசிக்காக நம்மளோட மூளை யூஸ் பண்ணி, இதுதான் வந்து லாஜிக்கல் குவஸ்டின்ஸ். இந்த மாதிரிலாம் இதெல்லாம் ரொம்ப ஈஸியான குவஸ்டின்ஸ், இதெல்லாம் நீங்களா யோசிச்சு தான் இது பண்ணுற மாதிரி இருக்கும். சரி, ஓகே, 13 பிரிக்ஸ் பிடிக்குது, ஆனால் எக்ஸாக்டாக 13 பிடிக்குமா? அது சிமெண்ட் யூஸ் பண்றனால கொஞ்சம் கொஞ்சம் இதுவா இருக்கும், நடுவுல சிமெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் வைப்போம், ஓகேவா? சோ அதனால கண்டிப்பா
தேர்ட்டின் கிடையாது, ஒரு டுவெல் வரைக்கும் பிடிக்கும் அந்த சிமெண்ட் எல்லாம் வச்சு நீ கணக்கு பண்ணனா. ஸோ இது என்ன ஆகும்னு பார்த்தோன்னா, யூஸ்வலாக பிரிக்கு கட்டும் போது ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து இப்படி எடுக்குவாங்கன்னு வச்சுக்கோ, ஃபர்ஸ்ட் கோர்ஸ் வந்து இப்படி எடுக்கிறாங்க, ரெண்டாவது கோர்ஸ் வந்து அது மேலே சென்டர்டாக எடுக்குவாங்களா? ஏன் இப்படி எடுக்கிறாங்க? கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் சார் கம்பேரிட்டிவாக, தள்ளி விட்டா தள்ளி உழுவாது. ஏன் வந்து நேர நேராக எடுக்க முடியாதா? இது ஸ்ட்ராங்கா இருக்காதா? நம்ம தான் சிமெண்ட் எல்லாம் பேலன்ஸ் பேலன்ஸா இருக்காது சார், வெயிட் வந்து பேலன்ஸ். சரியா, என்னன்னா வெயிட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து இங்க வந்து நல்லா நடக்கும். எப்படின்னா, உனக்கு நீ ஒரே ஒரு பிரிக்க மச்சும் கம்பேர் பண்ணக்கூடாது, இது மாதிரி 10 ரோ வந்து அடுக்குவாங்க. ஓகேவா? ஸோ இந்த பிரிக்ல என்ன ஆகும்னா, இப்போ நீ ஒரு பிரிக்கு மேல ஒரு பிரிக்க வச்சுட்டே போனேன்னா என்ன ஆகும்னா, இந்த ஒரு பிரிக்கு இருக்குல்ல கீழே இருக்க ஒரு பிரிக்கு மட்டும் நினைச்சுப்பாரு, இதுக்கு வந்து டோட்டலா இந்த இதோட லோடு எடுத்து இதுக்கு மேல நீ 10 ரோ எடுக்கணும்னா இந்த கீழே இருக்க பிரிக்கோட நிலைமை என்ன ஆகும்னு யோசிப்பாரு. அதுவே வந்து இப்போ நீ வந்து இந்த பிரிக்கை வந்து இந்த மாதிரி சென்டர்டா இது பண்றேன்னு வச்சுக்கோ, என்ன ஆகும்னா இதோட லோடு வந்து இது பாதி எடுத்துக்கும், இதுவும் பாதி எடுத்துக்கும், இது மேல இருந்து வரதுலயும் வந்து பாத்தீங்கன்னா இதுவும் பாதி லோடு தான் எடுத்துக்கும். ஸோ என்ன ஆகும்னா, டோட்டலா ஒரு இடத்துல நீ ஒரு லோடு கொடுக்குற இந்த வால் மேல ஏதாவது ஒரு வெயிட் வைக்கிறேன்னா அது வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும், த்ரூ அவுட் த வால் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதுவே ஒரு ரோ வச்சேன்னா உனக்கு ஒரு ரோல வந்து அது வீக்கான ஒரு இதுதான். பிளஸ் வந்து நீ சப்போஸ் இந்த இந்த லைன்ல நான் ஒரு ஆள் வந்து போயிட்டு நிக்கிறான், நின்று இந்த கல்லை பிடிச்சி தள்ளுனானா இந்த ரோ வந்து தனியா வந்துடும். இது கூட ஏன்னா இது கனெக்டடாவே இல்லை. நீ ஒரு புக் எடுக்கணும் வச்சே நீ சொல்லலாம், இப்போ உங்க உன்னோட டேபிள்ல ஒரு புக்கை நீ உன்னோட புக்ஸ் எல்லாம் அப்படி நேர நேரம் அடுக்கிட்டே வந்தேன்னா ஒரு பர்டிகுலர் ஹைட் தான் உன்னால ரீச் பண்ண முடியும். அதுவே உன்னோட புக்ஸை கொஞ்சம் பெருசாக்கிட்டு இப்படி எடுக்கணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமான ஹைட் வந்து ரீச் ஆக முடியும். டாப்ல இருக்கிறது வந்து கொஞ்சம் இப்படி அடிக்கிட்டு இருக்கும்போது டாப்ல போகும்போது ஷேக் ஆகும். பட் ஸோ சம்டைம்ஸ் வந்து இந்த வெர்டிக்கல் ஜாயின்ட்ஸ் வந்து இதை வந்து வெர்டிக்கல் ஜாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஒரு கல்லும் அந்த கண்ணும் வரும்போது ஒரு ஒரு மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதும் ஒரே ரோ வந்துச்சுன்னா இதை வெர்டிக்கல் ஜாயின்னு சொல்லுவோம். இந்த வெர்டிக்கல் ஜாயிண்ட் வந்துச்சுன்னா உனக்கு ஃபியூச்சரில் இந்த இடத்துல கிராக் கொடுக்கறதுக்கான சான்சஸ் வந்து நிறையா இருக்குது. ஸோ இது வராமல் இருக்கணும்னா என்ன பண்ணுவாங்கன்னா, இப்படி அடிக்கிட்டே போகும்போது சில இடங்களில் வந்து உனக்கு கல் வந்து வைக்கும் போது ஒரு கல் முழுசாக வச்சா உனக்கு இந்த நேராக வர மாதிரி இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு கல்லை உடச்சி வைப்பாங்க, சரியா, பாதியாக வச்சுட்டு திருப்பி கண்டினியூ பண்ணுவாங்க, சரியா. ஸோ இந்த வெர்டிகல் ஜாயிண்ட்டை அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ இது மாதிரி நிறையா பர்பஸ்க்கு வந்து பிரிக்கை வந்து கட் பண்ணுவாங்க. அந்த கட் பண்ணுறதுக்கெல்லாம் வந்து ஒரு நேமிங் இருக்குது, அதுதான் வந்து இங்கே ஒன்று கொடுத்துருக்கோம். என்னென்னா இது வந்து ஃபுல் பிரிக்னு சொல்லுவோம், இதை வந்து ஹாஃப் பேட்டுன்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் உனக்கு ஈஸியாக உனக்கு பேர்லேயே புரியும். பாதி இருந்துச்சுன்னா நம்ம பாதி அரக்கல்ல வந்து ஹாஃப் பேட்டு, முக்கால் இருந்துச்சுன்னா 3/4 பேட்டு. இது வந்து பிவல்டு பேட்டு. பேட்டுன்றது வந்து பார்த்தோன்னா உனக்கு எப்போ பெட்டில் கட் பண்ணுறாங்க, இந்த ஃப்ராக் இந்த போர்ஷனில் கட் பண்ணுறது தான் பேட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ பிவல்டு பேட். இதில் மெயினாக உனக்கு கேட்குறது இந்த குயின் க்ளோஷர் கிங் க்ளோஷர் பற்றி கேட்பாங்க. ஏன்னா இதோட பேரே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறதுனால ஏதாவது ஒரு இமேஜ் காமிச்சு இது கிங் க்ளோஷரா இல்லை குயின் க்ளோஷரா அந்த மாதிரியான க்வெஸ்சன்ஸ் வரும். ஸோ இது எப்படி கட் பண்ணுறாங்கன்னு மட்டும் பாரு. இது வெர்டிக்கல், இது வந்து பார்த்தீங்கன்னா அந்த லாங்கர் சைடில் பாதியாக கட் பண்ணால் அதை குயின் க்ளோஷர். கிங் க்ளோஷர்னா உனக்கு அந்த கார்னரில் ஒரு நோஸ் மாதிரி மட்டும் கட் பண்ணுறாங்க, சரியா. அதாவது 9 இன்ச் சைடில் இருக்க மிட் பாயிண்ட்டும் 4.5 இருக்க மிட் பாயிண்ட்டையும் கனெக்ட் பண்ணி ஒரு இது கிரியேட் பண்ணால் அதை வந்து கிங் க்ளோஷர்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அடுத்து வந்து பிவல்டு க்ளோஷர் வந்து அப்படியே கிங்குக்கு ஆகுது, இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிடும், சரியா. இது வந்து பிவல்டு க்ளோஷர், இது வந்து மிட்டர்டு க்ளோஷர். இப்போ என்ன ஆகுது, இந்த பாயிண்ட் வந்து இங்கே போச்சுன்னா இது வந்து மிட்டர்டு க்ளோஷர். இந்த மாதிரி வெட்டி எந்த இடத்துல யூஸ் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணுவாங்க. குயின் க்ளோஸ்ட் அடிக்கடி யூஸ் பண்ணுவாங்க. நீ கேக்குற இந்த கிங் க்ளோஸ்ட் இதெல்லாம் வந்து ரொம்ப ரேரா தான் யூஸ் பண்ணுவாங்க சார். இது கையாலேயே அறுத்துருவாங்களா இல்ல மிஷினா சார்? வயர் கட் பிரிக்ஸ்னு ஒண்ணு இருக்கு. வயர் கட்னா அது வந்து நான் சொன்ன மாதிரி கையில அறுக்கிற கல் கிடையாது, அது வந்து ஒரு கம்பி மாதிரி வச்சுட்டு அதை கட் பண்ணுவாங்க. அதோட பினிஷ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பளபளந்து இருக்கும். அந்த மாதிரி இருக்கும், டைல் கட் பண்ற மாதிரி ரொம்பவே பாலிஷ்டா எக்ஸ்போஸ்டு பிரிக் ஒர்க் எல்லாம் நிறைய வீட்டுல வந்து அழகுக்காக பண்றாங்களே அந்த கல்லெல்லாம் தொட்டு பார்த்தோன்னா ரொம்ப உனக்கு டைல் மாதிரி இருக்கும். பட் நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ற செங்கல் வந்து அந்த மாதிரி இருக்காது. ஸோ அது வந்து ஒயர் கட் பிரிக்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் வந்து மிஷினால கட் பண்ணும் போது தான் உனக்கு அக்யூரேட்டா ஷேப்ஸ் வந்து கிடைக்கும்.
ஈரமா இருக்கிறப்பே கட் பண்ணிடுவாங்களா சார், காய வைக்கிறது நெருப்புல வைக்கிறதுக்கு முன்னாடியே? இல்ல இல்ல, அது இதெல்லாம் வந்து கல்லு ஃபுல்லா தான் வரும், வந்ததுக்கு அப்புறம் நம்ம சைட்ல இதெல்லாம் கட் பண்றது. சோ இது வந்து பாதியா மிஷின்லயும் கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து நம்ம வீடு கட்டுறது எல்லாம் வந்து பாத்தோம்னா வெறும் சிவில் ஒர்க் தான், நம்ம அதுக்கு மேல பிளாஸ்டரிங் பெயிண்ட் எல்லாம் பண்ண போறோம். அதுல போயிட்டு நம்ம மிஷின் எல்லாம் வச்சு இதை கட் பண்ணணும் அவசியம் கிடையாது. அவ்வளவு அக்யூரேட்டா அதை அழகா கட் பண்ணி நமக்கு அது வெளியே தெரிய போறது இல்லை, அப்ப சிமெண்ட் போட போறோம் இல்லையா. அதனால எக்ஸ்போஸ்டா இருக்கும் போது அது கொஞ்சம் கான்சென்ட்ரேட்டா மிஷின் எல்லாம் வச்சு கட் பண்ணுவாங்க. இப்ப பாரு டைப்ஸ் ஆஃப் பிரிக் பாண்ட். பாண்டிங்னா என்னன்னா இதை வந்து அடுக்கிற முறை. இந்த கல்லு பத்தி நம்ம இப்ப சொல்லியாச்சு, அந்த கல் அடுக்கிறதுல நிறைய டைப்ஸ் இருக்கு, அதெல்லாம் தான் இதுல சொல்லியிருக்காங்க. ஸ்ட்ரக்சர் பாண்ட்னா நீ தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றும் இல்லை, இதுல பெரிய பேரா இதுல வந்து முக்கியமான மூணு பாயிண்ட்ஸ் இருக்கும். பட் அதையும் இன்னும் ஷார்ட்டா சொல்லணும்னா, எப்பெல்லாம் அவுட்டர்ல ஸ்ட்ரக்சர் தெரியுதோ, நம்ம இந்த டெர்மினாலஜில ஸ்ட்ரக்சர் பார்த்தோம் இல்லையா, எப்பெல்லாம் அவுட்டர்ல ஸ்ட்ரக்சர் தெரியுதோ அதை ஸ்ட்ரக்சர் பாண்டுன்னு சொல்லுவோம். எப்பெல்லாம் ஹெட்டர் தெரியுதோ அதை வந்து ஹெட்டர் பாண்டுன்னு சொல்லுவோம். ஸோ இதில் பாரு, உனக்கு பிளான் வியூ, எலிவேஷன், ஐசோமெட்ரிக் மூணுமே கொடுத்துருக்கோம். ஸோ இது பாரு, இது இது எத்தனை இன்ச் வால், இது எத்தனை இன்ச் வால் சார்? இந்த சைடில் இருக்கிறது 4.5 இன்ச் வால் சார். 9 இன்ச். யா, ஓகே. ஸோ இதுல எல்லாம் நிறைய டீடைலிங்லாம் கொடுத்துருக்காங்க. இங்கே பாரு, இங்கே கல் பாரு, இந்த இடத்துல இது தனியா இப்படி இருக்கு, இது தனியா இருக்கு இல்லையா. பட் இங்கே பாரு, ஏன் வந்து இதை பாதியா கட் பண்ணிட்டு இங்கிருந்து ஆரம்பிச்சிருக்காங்க? உனக்கு இது ஒரு கோர்ஸ் கிடையாது, ரெண்டாவது கோர்ஸ்ல என்ன ஆகும்னா, ரெண்டாவது கோர்ஸ்ல இதுக்கு மேல இந்த இப்போ இங்க கல் இப்படி வருது இல்லையா, ரெண்டாவது லாக் மாதிரி பண்றதுக்கா சார்? சூப்பர், ஒரு லாக் மெக்கானிசம் மாதிரி அந்த கார்னர்ல கிரியேட் ஆகும். இப்போ இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் கோர்ஸ் தான் உனக்கு இதுல இருக்கு, ரெண்டாவது கோர்ஸ்ல வந்து என்ன ஆகும்னா, இது மேல இந்த இடத்துல மெக்கானிசம்னா உன்னோட விரல் அஞ்சு விரலையும் ஒன்னா இப்படி நீ ஒண்ணுக்குள்ள ஒன்னா விடு, அதுதான் வந்து லாக். அதுவே நீ அஞ்சு விரல், உன்னோட நாலு விரல் இருக்குல்ல, அந்த நாலு விரலையும் நீ இப்படி ஓரமா வச்சிருந்தா அது எப்படி இருக்கும், அந்த அஞ்சு விரலையும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா கனெக்ட் பண்ணும் போது எப்படி ஒண்ணு இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, இங்கிட்டு கிட்ட நகராம. சோ அது மாதிரிதான் இந்த கார்னர்ன்றது உனக்கு, இந்த பாரு இந்த கார்னர்ல பாத்தனா தெரியும், இது தனியா இந்த கார், இந்த மட்டும் தனியா, இது மட்டும் தனியா இருந்துச்சுன்னா என்ன ஆகும்னா, இந்த வால் தனியா இருக்கும், இந்த வாலும் இங்கிட்டு தனியா இருக்கும். இது மேல யாராவது ஒருத்தவங்க சாஞ்சாங்கன்னா இந்த வால் மட்டும் தனியா இப்படி இந்த இடத்துல கிராக் விட்டு இங்கிட்டு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதுவே நீ லாக் கிரியேட் பண்ணிட்டேன்னா இந்த இடம் வந்து உனக்கு இன்னும் ஸ்ட்ராங்கரா இருக்கும். சோ இதுக்கு மேல வர போற கோர்ஸ்ல பிரிக் வந்து இப்படி அடுக்குவாங்க, இந்த இடத்துல இப்படி கனெக்ட் ஆகும். ஸோ அப்போ வந்து இது உனக்கு வந்து அந்த அஞ்சு விரல் சேர்க்குற மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். அதே மாதிரி இந்த இடத்துலையும் உனக்கு அந்த மாதிரி ஒன்று நடக்கும். அது வந்து உனக்கு இப்போ டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை, பட் அந்த மாதிரி ஒரு இதுக்காக தான் இந்த மாதிரி டீட்டெயிலிங்லாம் இதில் கொடுக்குறாங்க. ஸோ வெளியே வந்து ஹெட்டர் தெரிஞ்சுன்னா, அப்புறம் இன்னொரு இதில் முக்கியமானது, இந்த 4.5 பாரு, இந்த சைட்லேருந்து பார்க்கும்போது, வெளியேருந்து பார்க்கும்போது ஸ்ட்ரக்சர் பாண்ட், உள்ளேருந்து பார்க்கும்போது எப்படி இருக்கும், இங்கிட்டிருந்து ஒருத்தர் பாக்குறாரு, இங்கிட்டிருந்து ஒருத்தர் பாக்குறாரு. சோ ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரக்சர் தான் தெரியுமா? ரெண்டு பேருக்கும் ஸ்ட்ரக்சர் தான் தெரியுமா தெரியாதா? என்ன தெரியும்? ஸ்ட்ரக்சர் தான் தெரியும். சூப்பர், ஓகே. அதே இது இந்த இடத்துல பாக்கலாம். இது வந்து ஆக்சுவலா இது என்ன பாண்டு, ஹெட்டர் பாண்ட் இல்லையா? சரி, இதை பாரு, இதுல வந்து இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு ஹெட்டர் தெரியும், இங்க இருந்து பாக்குறவங்களுக்கு இது ஸ்ட்ரக்சர்ல வந்து உள்ள வெளியே ரெண்டுமே ஸ்ட்ரக்சர் தான் தெரியும், ஹெட்டர்லையும் உள்ள வெளியே ரெண்டுமே வந்து ஸ்ட்ரக்சர் தான் தெரியும். அடுத்து பார்க்கலாம். அடுத்து பாரு, இங்கிலீஷ் பாண்டு. இங்கிலீஷ் பாண்டுன்றது வந்து இங்கிலீஷ்காரங்க கொண்டு வந்தது, அதனால அதுக்கான அந்த பேர் வந்தது. ஸோ இது எப்படி இருக்கும்னு பார்த்தோன்னா, அல்டர்னேட் கோர்ஸ் ஆஃப் ஹெட்டர் அண்டு ஸ்ட்ரக்சர் இருக்கும். அல்டர்னேட் கோர்ஸ் ஆஃப் ஹெட்டர் ஸ்ட்ரக்சர், கோர்ஸ்னா என்ன சொல்லியிருக்கேன் நான் சார்? சார் இது இது வந்து ஒன்னு ஃபர்ஸ்ட் கோர்ஸ், இது செகண்ட் கோர்ஸ், இது தேர்ட் கோர்ஸ். இந்த மீல்ஸ்லாம் நீங்க இந்த இது ரெஸ்டாரண்ட்ல எல்லாம் இருக்குல்ல, கோர்ஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, ஃபர்ஸ்ட் கோர்ஸ், செகண்ட் கோர்ஸ், எதுலயோ வருமே. இது சாப்பிட்ற ஐட்டம்ல வரும்ல, கோர்ஸ்ன்னு மெயின் கோர்ஸ் என்ன அப்படின்லாம் கேட்பாங்களே. சரி, ஓகே, அது வருங்க. ஸோ கோர்ஸ்னா ஃபர்ஸ்ட் கோர்ஸ், செகண்ட் கோர்ஸ், இந்த லேயர் சொல்லுவாங்க. அல்டர்னேட் கோர்ஸ் ஆஃப் ஹெட்டர் அண்ட் ஸ்ட்ரக்சர், ஃபர்ஸ்ட் இதுல வந்து பார்த்தோம்னா உனக்கு ஃபுல்லா பாரு ஹெட்டர் இருக்கு, ரெண்டாவது இல்ல ஃபுல்லா ஸ்ட்ரக்சர், அடுத்து திருப்பி ஃபுல்லா ஹெட்டர் ஸ்ட்ரக்சர். சோ ஒரு ஒரு கோர்ஸும் ஆல்டர்னேட்டா இருக்கிறத வந்து இங்கிலீஷ் பாண்ட்னு சொல்லுவோம். அதுவே ஃப்ளெமிஷ் வந்து அப்படியே ஆப்போசிட், என்னன்னா ஒரே கோர்ஸ்லயே ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் மாத்தி மாத்தி இருக்கும், அடுத்ததுல ஹெட்டர் ஸ்ட்ரக்சர் இருக்கும். புரியுதா? அது ஸ்ட்ராங்கா இருக்குமா? எல்லாமே ஸ்ட்ராங்கா தான் இருக்கும், அதனாலதான் அது ஒரு பாண்டாவே கன்சிடர் பண்ணிருக்காங்க. இல்லைன்னா ஸ்ட்ராங்கா இல்லைன்னா அது வாழ் கட்டுறது லாய்க்கே இல்லாத ஒரு பாண்டுன்னு சொல்ல மாட்டோம். ஓகேவா? சோ இங்கிலீஷ் பாண்டு, ஃப்ளெமிஷ் பாண்டு, இதுதான் டிஃபரன்ஸ். இதுல பார்ப்போம், இதுல இப்படி வெளியே இருந்து பாக்குறதுக்கும் உள்ள இருந்து பாக்குறதுக்கும் என்ன பாண்ட் தெரியும்? வெளியில இருந்து பாக்கும்போது
இதுல வந்து மாறும். இதுல வந்து உனக்கு பார்க்கும் போது இந்த இடம் ஏன்னா உனக்கு இதுல பிளான் நான் காட்டல, பட் பிளான் ஓரளவுக்கு இமேஜின் பண்ணி பார்த்தனா உனக்கு வந்து வேற மாதிரி தெரியும். இங்க இங்க ஃபுல்லா ஸ்ட்ரக்சர் தெரியுதா, இது கீழே எப்படி இருக்கும், இங்க இருக்குது அப்படியே இங்க வரும், ஏதோ ஒரு இதுல மாறுமே. சரி விடு அதுக்கு டீட்டெயிலா வேண்டாம், ஒரு இதுல மட்டும் உனக்கு மாறும், உள்ள வந்து ஹெட்டர் வெளியே ஸ்ட்ரக்சர் அந்த மாதிரி மாறும் அல்டர்னேட்டா. சரி ஃபிளமிஷ் பாண்ட் பாரு. ஃபிளமிஷ் பாண்ட் நான் சொன்ன மாதிரி சிங்கிள் ஃபிளமிஷ் டபுள் ஃபிளமிஷ் ரெண்டு இருக்கு, நிறைய இதுல இன்னும் டீட்டெயிலா நிறைய டைப்ஸ் இருக்கு, அவ்வளவு வந்து உனக்கு தேவையில்லை எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூல. சிங்கிள் ஃபிளமிஷ் டபுள் ஃபிளமிஷ் மட்டும் தான் நான் இதுல கொடுத்துருக்கேன். ஃபிளமிஷ் பாண்ட்னா என்னன்னே தெரிஞ்சா போதும். இங்க பாருங்க டபுள் ஃபிளமிஷ்னா என்ன கொடுத்துருக்கோம், அவர் ஈச் கோர்ஸ் பிரசன்ஸ் சேம் அப்பியரன்ஸ் போத் இன் ஃப்ரண்ட் பேக் எலிவேஷன், எவ்ரி கோர்ஸ் கன்சிஸ்ட் ஆஃப் ஹெட் அண்ட் ஸ்ட்ரக்சர் லைட். பட் சிங்கிள் ஃபிளமிஷ்ல எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் இங்கிலீஷ் அண்ட் ஃபிளமிஷ் பாண்ட். இதுல தான் சொல்றேன் சிங்கிள் ஃபிளமிஷோட போட்டோ நான் காட்டலன்னு நினைக்கிறேன், நீங்க கூகுள்ல பாருங்க. சிங்கிள் ஃபிளமிஷ்ல ஒரு சைட்ல இருந்து பார்க்கும்போது இங்கிலீஷ் பாண்ட் தெரியும், இன்னொரு சைடு பார்க்கும்போது ஃபிளமிஷ் பாண்ட் தெரியும். சரியா, ஸோ அதுதான் வந்து சிங்கிள் ஃபிளமிஷ்னு சொல்லுவோம். டபுள் ஃபிளமிஷ்ல ரெண்டு சைடுமே வந்து அல்டர்னேட் கோர்ஸ் ஆஃப் இதுதான் தெரியும். ஓகேவா சார்? ஸோ சார் இதெல்லாம் பிரிக்ஸ் அதிகமாக எடுத்துக்காத சார்? எடுத்துக்கோங்க, கண்டிப்பாக எடுத்துக்கோங்க. பட் ஆனா இதுக்கான பர்பஸ் இருக்கு, இதுக்கு வந்து ஏன் இவ்வளவு பெருசு குடுக்கறாங்கன்றது வந்து இந்த இடத்துல உனக்கு வந்து ஒரு வாய்டு கிரியேட் ஆகும். சில இடங்கள்ல வந்து 9 inch வால்ன்றது வந்து உனக்கு ரெசிடென்சியலுக்கு ஓகே, ஏதாவது ஒரு பேங்க் நீ பண்ற பேங்கோட லாக்கர் ரூம் எல்லாம் பண்றனா அதோட வாலோட திக்னஸ் எல்லாம் ஜாஸ்தியா குடுக்கற மாதிரி இருக்கும். நான் எக்ஸாம்பிளுக்கு தான் லாக்கர் சொன்னேன். இது மாதிரி ரெசிடென்சியலுக்கு ஸ்டாண்டர்டா நம்ம அதிகமா ரெசிடென்சியல் பாக்குறதுனால 9 inch வால் வந்து பாக்குறோம். அப்பார்ட் ஃப்ரம் ரெசிடென்ட் எடுத்துட்டேன்னா நிறைய இதுக்கு வந்து வேற வேற டைப்ஸ் ஆஃப் வால்ஸ் வந்து தேவைப்படும். கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி வாலோட திக்னஸ் மாறும். அப்புறம் சப்போஸ் வந்து நீ பெரிய ஸ்ட்ரக்சர்லாம் பண்றேன்னா உனக்கு நம்ம வீட்டுக்கெல்லாம் வந்து மேக்சிமம் வந்து 9 inch 1 feet வந்து காலம் இருக்கும். காலம்னா பில்லருக்கு போடுவாங்க. பட் ஆனால் ரொம்ப பெரிய ஸ்ட்ரக்சருக்குலாம் வந்து பார்த்தோன்னா இது இன்னும் பெருசாக போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு, 2 to 1 அடிக்கெலாம் காலம்லாம் இருக்கும். ஸோ இந்த மாதிரி காலம் போடும்போது என்ன ஆகும்னா உனக்கு பீம் இருக்கு இல்லையா, மேல சீலிங்ல போற பீமும் வந்து பாத்தீங்கன்னா உனக்கு இந்த 2 feet வரும் பீம். புரியுதா? ஸோ இந்த 2 feet பீமுக்கு நடுவில் போயிட்டு நீ 9 inch வால் கட்டினா உனக்கு பீம் அசிங்கமா வெளியே தெரியும். ஒரு இது மட்டும் இதுக்கு பாதி மட்டும் தான் நீ செங்கல் வச்சு கட்டுவ, இன்னொருக்க பாதி இருக்க பீம் வந்து அசிங்கமா வெளியே தெரியும். ஸோ அதுக்கெல்லாம் வந்து பாத்தோன்னா உனக்கு இந்த மாதிரி 1 feet, 1.5 feet வால்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கான பர்பஸ் இருக்கு. சரியா, ஹைப்ரிட் பாண்டுன்னு ஏன் இதை சொல்கிறேன்னா இதை கண்டுபிடிச்சவர் வந்து லாரி பேக்கர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. லாரி பேக்கர் யாரு? லாரி பேக்கர் பத்தி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? காந்தி ஆஃப் சூப்பர். ஸோ காந்தி ஆஃப் ஆர்கிடெக்டிவ் சரியா, கேரளாவில் இருந்தார், ஒரு பிரிட்டிஷ்காரரு இந்தியாவில் வந்து செட்டில் ஆனார்னு படிச்சோம் இல்லையா, அவர் தான் அவர் தான் இதை கண்டுபிடிச்சாரு. ஸோ இது என்ன ஸ்பெஷாலிட்டி இதில் அப்படின்னு பார்த்தோன்னா நான் சொன்னேன் இல்லையா 3 inch வந்து உனக்கு வந்து வால் கட்ட முடியாதுன்னு சொன்னேன் கரெக்டா? ஏன்னா பிரிக்கை வந்து இப்படி குப்பரக்காக நம்ம கவுத்து வைக்கணும், சைடு போர்ஷன்ல வைக்கணும். ஆனால் அவர் அதை வச்சுட்டே இந்த பாண்டை வந்து டிசைன் பண்ணாரு. இதுல பாரு 3 inch தான் வந்து இது லை ஆயிருக்கு. யூஸ்வலா ஃப்ராக்ல தான், ஃப்ராக் தானே வந்து அடியில போகணும், இங்க ஃப்ராக் வந்து பார்த்தோன்னா சைட்ல வந்துடும். அந்த மாதிரி இந்த பிரிக்கை வந்து லை பண்ணிடணும். அதுக்கப்புறம் இந்த சைடும் அந்த மாதிரி லை பண்ணிடுவாங்க. சரியா, நடுவில் பாரு இப்படி 4 sides உனக்கு வந்து ஒரு ஒரு இது மாதிரி ஒரு வால் மாதிரி இதை கிரியேட் பண்றாங்க. ஸோ என்ன ஆகும், இந்த வாலோட திக்னஸ் எவ்வளோ இருக்கும், இந்த வாலோட திக்னஸ் எவ்வளவு இருக்கும்? 9 சார். 9 inch தான் இருக்குமா? கரெக்ட், 9 inch தான் இருக்குமா? நம்ம ஆக்சுவலா இதுல 3 brick வரைக்கும் யூஸ் பண்றோமே, எப்படி 9 தான் இருக்கும்ன்ற சார்? அந்த சைடுல அந்த ஒரு இது அளவு தான சார் அந்த ஒரு வால் வரும் கிட்டத்தட்ட? கரெக்ட்டா தான் சொல்லிருக்க. இல்ல நடு பிரிக் வந்து 9 inch. நம்ம யூஸ்வலா கட்டுற வாலோட அதே திக்னஸ் தான் அது வரும், வாலோட திக்னஸும் மாறாது. ஏன்னா இந்த இது வந்து 3 inch தான், அதுவும் 3 inch தான். சரியா, நடுவுல ஒரு 3 inch கேப் இருக்கும். அப்போ டோட்டலாக 3 3 3 9 inch தான் அந்த வாலோட திக்னஸ் இருக்கும். அதே நேரத்தில் இந்த மாதிரி ஒரு வாய்டு கிரியேட் ஆகும் போது என்ன ஆகும்னா உனக்கு என்னெல்லாம் அட்வான்டேஜ் இந்த வாய்டு இருக்கிறதுனால, இந்த வாய்டு வாலில் வாய்டு கிரியேட் பண்ணால் என்னெல்லாம் அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ்? டெம்பரேச்சர் வந்து நிறைய குறையும். டெம்பரேச்சர் குறையும். அப்புறம் வந்து நம்ம வீட்டில் கட்டினதுக்கு அப்புறம் வந்து ஒயரிங் பண்ணுறதுக்கு சுவிட்ச் வைப்போம் இல்லையா, அந்த சுவிட்ச் பாக்ஸ் வைக்கிற போது நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும், சுவிட்சுக்கு சீலிங்லேருந்து ஒயர் ஒரு பைப் வரும். சீலிங் கான்கிரீட் போடும்போது இந்த இடத்துல வந்து லைட்டுக்குன்னு ஒரு பாயிண்ட், ஃபேனுக்குன்னு ஒரு பாயிண்ட் வச்சிருப்பாங்க, அதுலேருந்து இந்த பாயிண்ட் எடுத்து இந்த வாலுக்கு வந்து இந்த சுவிட்சுக்கு இறக்குவாங்க. சரி, அப்போ என்ன பண்ணுவாங்க, இந்த வாலை வந்து ஒரு பிரேக்கர் ஒரு மிஷின் கட்டிங் மிஷின் வச்சு இதை கட் பண்ணி உள்ளே பைப் வைப்பாங்க. கன்சீல்டாக பண்ணுறது, கன்சீல்டானா அந்த பைப் வந்து வாலுக்குள்ளே
அதுவே போயிடும், அப்புறம் வச்சு பூசிடுவாங்க. ஸோ கன்சீல்டாக பண்ணுறது இந்த மாதிரி கட் பண்ணுவாங்க. நம்ம வந்து சப்போஸ் இந்த மாதிரி பண்ணோம்னா என்ன ஆகும்னா, இந்த வால் இந்த பைப்லாம் இதுக்குள்ளே கொடுத்துருக்கலாம், நம்ம இதை கட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீ ஒரு ஒரு வீடு வந்து இன்டீரியர் பண்ணுற, அது ஃபுல்லாக எக்ஸ்போஸ்டு பிரிக்காக பண்ணுற, ஹோல் வீடுமே எக்ஸ்போஸ்டு பிரிக்காக பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுக்கோ, அங்கே போயிட்டு நீ இந்த வாலை கட் பண்ணால் கண்டிப்பாக அந்த இடத்துல நீ பிளாஸ்டர் பண்ணி தானே ஆகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ராட்ரப் பாண்ட் வந்து பெஸ்ட்டு உனக்கு ஒரு சூட் ஆகும். அது இல்லாமல் உனக்கு வந்து நடுவில் ஒரு ஃப்ளாஸ்க் மாதிரி இது, ஃப்ளாஸ்க்ல எல்லாம் நம்மளோட வாட்டர் பாட்டிலுக்கும் ஃப்ளாஸ்க்குக்கும் என்ன வித்தியாசம் சார்? ஃப்ளாஸ்க்ல ரெண்டு லேயர் இருக்கும் சார், ஃப்ளாஸ்க்ல ரெண்டு லேயர் இருக்கும், வெறும் வெறும் வாட்டர் பாட்டில் ஒரு லேயர் தான் இருக்கும். ஸோ ரெண்டு லேயர் இருக்கும் போது என்ன ஆகும், உனக்கு வெளியே இருந்து ஒரு டெம்பரேச்சர் ஏதோ ஒரு ஹீட்டு வருதுன்னா இந்த வால் தான் ஹீட் ஆகும், நடுவில் ஒரு ஏர் இருக்கும், ஏர் ஹீட் ஆகி அந்த ஏர் வந்து இன்னொரு இதை ஹீட் பண்ணி உள்ள டெம்பரேச்சர் ரீச் ஆகுறதுன்றது கொஞ்சம் லேட் ஆகும் கம்பேரிட்டிவாக ஒரு லேயர்லேருந்து வர்றதுக்கு. ஸோ அது மாதிரி உனக்கு அவுட்டர் சன்லைட் வந்து இதில் இன்டீரியருக்குள்ளே ரீச் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும், அதனால வீடு வந்து சம்மர் சீசனில் கூலிங் ஆகும், வின்டர் சீசனில் வார்ம் ஆகும் இருக்கும், உள்ளே இருக்க டெம்பரேச்சரையும் வெளியே அதிகமாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாது. சார் அந்த ஹோலில் எதுவுமே அது அடைக்க மாட்டாங்களா சார், அப்படியே ஓப்பனாக இருக்குமா சார் அது? அது அடைக்கக்கூடாது, அதில் வந்து நிறைய பேர் இதில் சிமெண்ட் போட்டு அடைச்சிருங்கலாம் சொல்லுவாங்க. நான் இந்த மாதிரி ஒரு வீடு பண்ணியிருக்கேன், ராட்டா பண்ணலே எங்கள் வீடு பண்ணியிருக்கேன். ஸோ அதில் பண்ணும்போது என்னப்பா ஹாலோவாக இருக்குது, இது விழுந்துடாதா, ஸ்ட்ராங் இருக்காதா அப்படிலாம் கேட்பாங்க. ஸோ ஆனால் இப்போ ஹோல் இப்போ நம்ம எதாவது ட்ரில் போட்டு இது பண்ணும்போது அது பிரச்சனை ஆகாதா சார்? ட்ரில் போட்டு போடும்போது பிரச்சனை தான், ஆனால் நம்ம வீட்டில் வந்து எல்லா இடத்துலையும் போட்டு நம்ம ஆணி அடிச்சிட்ருக்க போகிறதில்ல. நம்ம வந்து இந்த மாதிரி வாலில் பண்ணுறோம்னா இந்த இடத்துல அடிக்கலாம்ல, இங்கே பாரு இந்த வெர்டிகல் பிரேக் இருக்குல்ல, இதில் ஆணி அடிச்சுக்கலாம். பூசினதுக்கப்புறம் நமக்கு தெரியுமா சார் இந்த இடத்துல எப்படி இருக்கு அந்த இடத்துல எப்படி இருக்குன்னு? பூசினதுக்கப்புறம் தெரியாது, நான் எக்ஸ்போஸ்டு பிரேக்கு சொல்கிறேன். பூசினதுக்கப்புறம் பண்ணுறதுனாலும் நீ தட்டி பார்த்து லைட்டாக கண்டுபிடிச்சிடலாம், தட்டினா ஒரு லைட்டாக ஒரு சவுண்டு கேட்கும், அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். ப்ளஸ் ஆணி வந்து நீ வந்து வாலே ஓட்ட போகிற அளவுக்குலாம் ஆணி அடிக்க மாட்டே, ஒரு ஒரு இன்ச் ஆணி தானே இறக்குவ. ஸோ 3 இன்ச்சில் ஒரு 1 இன்ச் ஆணி வந்து ஒரு பெரிய டேமேஜ் எதுவும் க்ரியேட் ஆகாது. ப்ளஸ் நீ பிளாஸ்டர் பண்ணிவிட்டு ஆணி அடிச்சேன்னா ஒன்றுமே ஆகாது, பிளாஸ்டரிங் பண்ணாமல் அடிக்கும் போது தான் உனக்கு வந்து நடுவில் பிரிக்கு பிரேக் ஆனால் கூட உனக்கு ப்ராப்ளம், நல்ல குவாலிட்டி பிரிக் ஆகலைன்னா உடஞ்சிரும், குவாலிட்டியான பிரிக் இருக்கணும் இது பண்ணுறது. ஆ சார் பிளாஸ்டிங் எவ்வளோ திக்னஸ் வரைக்கும் பண்ணுவாங்க சார்? பிளாஸ்டிங் வந்து ஒரு 1 இன்ச் பண்ணுவாங்க, 1/2 இன்ச் to 1 இன்ச் பண்ணுவாங்க. 1 இன்ச்லாம் பண்ண மாட்டாங்க, அரை இன்ச்சுக்கும் கம்மியாக தான் இருக்கும், அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகும். இந்த இதை வச்சு நிறையா பேர் நிறையா வீடு ப்ராஜெக்ட்ஸ் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாரி பேக்கரோட எல்லா ப்ராஜெக்ட்டுமே இந்த பாண்டிங்கில் தான் பண்ணியிருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அது இல்லாமல் இருந்திருந்தால் இதை வந்து ரெகக்னைஸ் பண்ணி இதெல்லாம் நம்ம படிச்சுட்டே இருக்க மாட்டோம். ஸோ ஸ்டெபிலிட்டி எல்லா விஷயமுமே இதில் நிலநடுக்கம் அந்த மாதிரி வந்துச்சுன்னா தாங்குமா சார்? நீ நார்மலாக கட்டுற வால் தாங்குமா? செங்கல் கம்மி ஆகும் இதுக்கு. எதனால பார்த்தனா இப்போ இதுல ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு வந்து உனக்கு நீ கால்குலேட் பண்ணா தெரியும், ஒரு கோர்ஸ் கிரியேட் பண்றதுக்கு இப்போ 1 ஃபீட் ரீச் பண்ணணும்னா இதுல எத்தனை கோர்ஸ் கிரியேட் பண்ணணும், நான் ஒரு 1 ஃபீட்டு ஹைட்டுக்கு ஒரு வால் வந்து நான் கிரியேட் பண்ணோன்னா எத்தனை கோர்ஸ் வந்து எனக்கு தேவைப்படும்? என்னடா 4 சார் 4 3 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சு 3 இன்ச்சு ஓகேவா, 4 ரோ ஆஃப் செங்கல் வந்து தேவைப்படும். பட் இதில் எவ்வளோ தேவைப்படும் சரியா? ஸோ என்ன ஆகுது, இது வந்து 4.5, இது 4.5, 9 ரீச் ஆயிடுது, 9லையும் அதுக்கப்புறம் போனால் ஒரு 3 இன்ச்சு பாக்கி இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 2.7லேயே வந்து எனக்கு ஒரு 1 ஃபீட்டை வந்து ரீச் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ 4-க்கும் 2.5-க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு பாரு, 2.7ன்றது. ஸோ இந்த லெவல் ஆஃப் ரேஷியோவில் செங்கல் வந்து இதில் அதிகமாக சேவ் ஆகும், மெட்டீரியல் வந்து சேவ் ஆகும் ஓகேவா? ஓகே. ஸோ இதெல்லாம் வந்து ரேட்ரா பாண்டோட அட்வான்டேஜ். இது ஒரு ஹைபிரிட் பாண்டு, ரொம்ப ரேராக தான் நிறைய இடத்துல யூஸ் பண்ணுவாங்க. பிரிக்கு எந்த எந்த ஊர் அது மாதிரி மேக் பண்ணுவாங்க? எங்கெல்லாம் வந்து அந்த களிமண் அந்த அந்த கண்டென்ட் களிமண்னா அதுக்கு வந்து கொஞ்சம் ஸ்டிக்கிங் ப்ராப்பர்ட்டி ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி சாயில் இருக்க இடத்துல எல்லா இடத்துலையும் பண்ணுவாங்க. ஒரு ஒரு ஊருக்கும் ஒரு ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும் கல்லோட டிஃப்ரென்ஸ். மெயினாக இந்த நாம இருக்க ஏரியாவில் பார்த்தோன்னா கந்தர்வ கோட்டையா ஏதோ தேவ கோட்டையோ ஒரு ஒரு ஊரில் இருக்க கல் வந்து நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஊரோட மண் அதுக்கேற்ற மாதிரி நல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க.
சோ அது வந்து ஊரு பொறுத்து மாறும். சார் இப்ப நம்ம நார்மலா பில்டிங் என்றனா எந்த மெத்தட் யூஸ் பண்றது ரொம்ப நல்லது சார்? சரியா, நம்ம இப்ப கட்டுற நான் வந்து ராட்ரா பாண்ட்லயும் வீடு பண்ணியிருக்கோம். ராட்ரா பாண்ட் இல்லாம பிரிக்குக்கு அல்டர்னேட்டிவா இப்ப நிறைய மெட்டீரியல்ஸ் வந்திருக்கு. ஸோ அதை வச்சுமே வீடு பண்ணியிருக்கோம். சிமெண்ட் பிளாக் வந்து 2 feet விட்டுக்கு 1 feet இதுல வந்து 2 feet உயரத்துக்கு வெறும் பிளாக் மட்டுமே இருக்கும். அதுக்கு வந்து பிளாஸ்டிங்கே பண்ணவும் தேவையில்லை, டைரக்டா பட்டியே பார்க்கலாம். பிளாஸ்டிங் பண்ற சிமெண்ட் காஸ்ட் எல்லாமே வந்து உனக்கு சேவ் ஆகும் அதுல. ஆனா ஒரு கல்லே வந்து 90 rupees வரைக்கும் வரும். அது மாதிரி அல்டர்னேட் மெட்டீரியல்ஸ் வச்சும் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி எனர்ஜி எஃபிஷியண்டான ஐடியாஸும் நிறையா பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து பேஸ்ட் ஆன் கிளைண்ட்டோட ரெக்குயர்மெண்ட் அண்ட் தென் சைட் கண்டிஷன் அப்புறம் நம்மளோட மென்டாலிட்டி இதெல்லாம் அதில் இருக்குது.